கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. பீட்டர் அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருந்தது, அவனுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருந்தது. அப்படி அவன் ஒரு அனுபவத்தை பெற்றனால்தான் இந்த நிருபத்தை எழுத முடிந்தது. கடந்த வாட்டிலே போயிச்சிருக்கிறேன். திஸ் இஸ் த ஹாதர் ஆஃப் குளோரிபிகேஷன் பார்ட் டூ. இது மகிமை அடையத்தக்க வேலையாக இருக்கிறது. இரண்டாம் பாகம். பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் அவனை அழைத்தார். உலக தோற்றத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சிந்தையில வைத்திருந்தார். 12 டிசைபிள்ல இந்த பேதுரு ஒருத்தர். பெத்த சேனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக பேதுருவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பின்பு ஏற்ற வேலை வரும்பொழுது பேதுருவை ஆண்டவர் உலகத்திலே கொண்டார். அந்த காலமானது முதலாம் வருகையாக இருந்தது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியாக இருந்தது. மனுஷகுமாருடைய வேலையாயிரு அந்த காலமாக இருந்தது. அப்பொழுது கலிலேயா கடற்கரையில் மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை அழைத்தார். அவர் தம்முடைய சிந்தலை வைத்திருந்தார், மாம்சத்திலே கொண்டார், பின்பு அழைத்தார். அழைக்கும் பொழுது அந்த 3.5 வருஷ ஊழியத்திலே அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டான். இயேசு கல்வாரியிலே மரிப்பதை அவன் பார்த்தான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதை அவன் பார்த்தான். அவரை மகிமையின் சரீரத்திலே பார்த்தான். அவர் மேலே எடுத்து கொள்ளப்படும் பொழுது அவன் அதை பார்த்தான். ஏதோ அவன் வந்து என்றால் மேலறையில காத்திருந்த பொழுது அவன் பரிசுத்தாவி அவன் பெற்றான். பொண்ணு என் வெள்ளி என்னிடத்தில் இல்லை. நசேனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட, தன்னிடத்துல என்ன அந்த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். என்னிடத்துல அவருடைய நாமம் இருக்கிறது, அவருடைய வார்த்தை இருக்கிறது. எழுந்து நடன்னு சொல்லும் முடவன் அங்கே நடந்தான். இப்படி பேதுரு ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தான். நீர் பேர்த்து அவன் அடைந்திருந்தான். பரிசுத்தாவி பிறகுதான் புது பிறப்பு. அவனுடைய அழைப்பு, அவனுடைய ஸ்தானம் என்ன, அவனுடைய பொசிஷன் என்ன, அப்போஸ்தல் டு த சர்கம்சைஸ், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தல் என்பதை அவனுடைய ஸ்தானத்தை அறிந்திருந்தான். எல்லாமே இப்படிதமான ஒரு அனுபவத்தை பெற்றதுனால தான் அவன் வந்து என்ன செய்யறான், இந்த நிருபத்தை எழுதுகிறான். அவனுடைய ஃபெய்த் என்னவென்றால் கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு, கடைசி காலத்திலே ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. அவன் கடைசி காலத்திலே ஜீவிக்கல, நீங்களும் நானும் கடைசி காலத்திலே ஜீவிக்கிறோம். அந்த ரட்சிப்புக்கு ஏது உண்டாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே பாதுகாக்கப்பட்டு வருகிற உங்களுக்கு அவன் சதுசேயர்களுக்கு எழுதல, பரிசேயர்களுக்கு எழுதல, யூதர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதல, மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறான். உங்களுக்கு என்ன பல்லவத்திலே இத என்றால் அழிவுள்ள அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரம் உங்களுக்கு பல்லவத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ரிசர்வ்ட் இன் ஹெவன். பல்லவத்திலே உங்களுக்கு ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கு. அது அழிவில்லாத, இன்கரப்டபிள். அது வந்து என்ன, அன்டிஃபைல்டு, மாசற்றது. அது வந்து வாடாது, நாட் ஃபேடவே. இதை வாடாதுமான சுதந்திரம் வந்து பரலோகத்திலே உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ரிசர்வ்ட் இன் ஹெவன் என்று அங்கே சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அது அவனுடைய ஃபெய்த். அந்த அதற்காக அவன் எதிர்நோக்கி இருக்கிறான். அந்த ரட்சிப்பு கடைசி காலத்திலே வரும், அந்த மகிமை கடைசி காலத்திலே வரும் என்று அவன் எதிர்நோக்கி இருக்கிறான். அதனால இது அவனுடைய அனுபவமாக இருந்தது. நமக்கும் அதே அனுபவம் இருக்கிறது. எத்தனைக்கு அந்த அனுபவம் இருக்கிறது? அதுதான் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது உங்களை காண்கிறீர்கள். நானும் உலக தோற்றத்துக்கு முன்னாள் தேவனுடைய சிந்தையில் இருந்தேன். என்ன ஆண்டவர் இந்த காலத்தில் கொண்டார்? பெதுருவை இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் சந்தித்தார். எனக்கு இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு என்னை சந்தித்தது. நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தேன். கர்த்தர் என்னை பசுத்தமாக்கி இருக்கிறார். பின் வாங்கி போய் பின் வாங்கி போயிட்டு வர்றது, குடியை விடுறது வர குடிக்கிறது, சபையை விடுறது வர சபைக்கு வர்றது, அந்த மாதிரி நம்ம இல்லை. செத்து 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 பிழைக்கிறது இல்லை. நம்ம ஆவியில வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தாவியை பெற்றேன். அவருடைய வேர்டு வந்து எனக்குள்ள ஆவியாக ஜீவனாகவும் வாசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் பிறந்த ஸ்தானத்துக்கு இப்பொழுது ஆண்டவர் என்னை பிளேஸ் பண்ணியிருக்கார். என்ன பிளேஸ் பண்ணியிருக்கிறார்? ஐ ஆம் த பிரைட் என்று பிளேஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய நாமம், என்னுடைய பேர் பல ஆட்டுக்குட்டியாண்டிய ஜீவ புஸ்தத்தில் எழுதியிருக்கிறது. நான் ஒரு காலம் இனிமேல் பாவியாக மாறுவதில்லை, ஒரு காலம் நான் பின்வாங்கி போவதில்லை,
அந்த நிச்சயத்தை அவனுக்காக தந்திருக்கிறார் என்று நம்ம நினைத்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம ராப்சருக்காக காத்திருக்கோம். பாருங்க, அதே எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கு. உங்க அழகை நீங்க அங்க இங்க பார்க்க முடியும். உங்களுடைய இன்னர் பியூட்டி இங்க இருக்கு. இது டீப்பா இருக்குது. ஆனால் அவுட்வேர்ட் பியூட்டி ஸ்கின் டீப் தான், கொஞ்சம் திக்னஸ் தான், ஒரு லேயர் தான். அந்த லேயர் கருப்பா இருக்கலாம், சிலருக்கு சோப்பா இருக்கலாம், அவ்வளவுதான், ஒரு லேயர் தான். ஆனால் இது வந்து ரொம்ப டீப், நம்ம லைஃப் ரொம்ப டீப்பாக காமிக்குது. மற்றவங்க இந்த அனுபவத்தை பெறல, நம்ம அதை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஃபேரா இருக்கிறோம், அவங்க ஃபேரா இல்லை. அந்த அழகு மாயை, அது ஏஜ் ஆகும் பொழுது அந்த அழகு போய்விடும். அல்லது ஒரு கார் ஆக்சிடென்ட் அல்லது ரோடு ஆக்சிடென்ட் வந்தா பல காயங்கள் வந்து அகோரமாக மாறிடும். ஆனா இந்த பியூட்டி வந்து வாடாதது, ஹல்லேலூயா, மாசத்தது, அழிவில்லாதது, ஹல்லேலூயா. நெவர் கெட் ஓல்டு, நீங்கள் ஒருபோதும் முதுமை அடைய மாட்டீர்கள். நோ மோ டெத், மரணம் என்பது இல்லை. எத்தனை பேர் அந்த சுதந்திரத்தை காத்திருக்கிறோம். அதான் அழிவில்லாத மாசத்ததும் வாடாததுமாய் சுதந்திரம் உங்களுக்கு பல்லவத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அது ரிசர்வ்ட் இன் ஹெவன், அது இங்கே இல்லை, பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எது நோக்கி இருக்கிறோம் என்று அங்கே பேதுரு சொல்லும் பொழுது எவ்வளவு அருமையா இருக்கிறது. They are looking now for a salvation ready to be revealed at the last time. கடைசி காலத்திலே அது வெளிப்படும். நம்ம இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் குளோரிஃபிகேஷன், பரிசுத்தாவி பெறுவது, அங்கே மகிமை அடைவது. அவங்க எல்லாம் பரிசுத்தாவி பெற்றிருந்தாங்க, அவங்க எல்லாம் மேலறையில பசுத்தாவி பெற்றிருந்தார்கள். அந்த சீசர்கள் எல்லாருமே பெற்றிருந்தாங்க. ஹோலி, இப்பொழுது அந்த ஹோலி கோஸ் வந்து என்ன செய்யும் என்றால் அவங்களுக்கு ஃபுல் குளோரிபிகேஷனை கொண்டு வர வேண்டும், மகிமையை கொண்டு வர வேண்டும். ஆமென். நம்முடைய ஓல்டு பேர்த், பழைய பிறப்பு, தாய் தகப்பனுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஓல்டு பேர்த். இது வந்து நியூ பேர்த், புது பிறப்பு. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஷ்யாயிருக்கிறான். ஹல்லேலூயா. பழையவளெல்லாம் ஒளிந்து போயினே, எல்லாம் புதிதா, பழைய பேச்சு, பழைய எல்லா விதமான சுவாபங்களும் நம்மளை விட்டு ஒளிஞ்சு போச்சு. நம்ம நியூ பேர்த், அது ஓல்டு பேர்த். இப்ப நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோம். ஆமென். ஓல்டு பேர்த்ல நம்ம வாழல, நம்ம இப்ப நியூ பேர்த்ல வாழுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஓல்டு பேர்த் என்ன சொல்லும், எங்க அம்மா, எங்க அப்பா, மை ஃபாதர், மை மதர். அது மாத்திரமல்ல, எங்க வீடு, எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, எங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குது. இதே தான் பெருமை பாராட்டுறது. ஒரு வீடு இருந்தா போதும், ரொம்ப பெருமையாயிரும் நிறைய இருக்கு. இது அழிஞ்சு போற வீடு இல்ல, நமக்கு நித்திய வீடு அங்கே இருக்குதே. ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்காரு, இது நம்ம அம்மா அப்பா நமக்கு ஒரு வீடை கட்டி வச்சிருக்கலாம், உலகம் நமக்கு ஒரு நிலத்தை வாங்கி வச்சிருக்கலாம், நம்மளை கொஞ்சம் தூரம் படிக்க வச்சிருக்கலாம், நமக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கலாம், ஒரு வேலை வைக்காமலும் இருக்கலாம். அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. இது நம்முடைய ஓல்டு பேர்த், நம்முடைய தகப்பன், மை நேச்சுரல் ஃபாதர், நம்ம ஹெவன்லி ஃபாதர். ஹல்லேலூயா. என்னெல்லாம் வச்சிருக்கிறாரு, இது ஹல்லேலூயா. மாசத்ததும் வாடாததும் அழிவில்லாத சுதந்திரத்தை நம்ம அங்கே வச்சிருக்கிறாரு, ஹல்லேலூயா. அதை நினைச்சு பார்த்தா இதெல்லாம் நத்திங், இது எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பில்டிங்லாம் அழிஞ்சு போகும், ஒரு கல் மேலே ஒரு கல் இல்லாத இப்படி இடிக்கப்படும். நமக்கு அங்கே அழிவில்லாத ராஜ்யம், பட்டணத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது நம்ம அம்மா அப்பா கொடுத்த சரீரம், அவங்க மூலமாக இந்த சரீரத்தை பெற்றிருக்கிறோம். நம்ம இதை விட நல்ல சரீரத்தை இயேசு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. குளோரிஃபைட் பாடி வச்சிருக்கிறார். அதை நினைச்சா இது நத்திங், இது இதை குறித்து பெருமையே வராது. உலகப்பரமான பெருமையே நமக்கு வரக்கூடாது. அப்படி வரும்பொழுது இல்லாதவங்களை அற்பமா நினைப்போம். ஒருத்தர் படிச்சிருக்காங்கன்னா படிக்காதவங்களை அற்பமா நினைக்கிறது, ஒருத்தருக்கு வீடு இருந்துன்னா வீடு இல்லாதவங்களை அற்பமா நினைக்கிறது. இதெல்லாம் அழிவில் அழிகிறது. ஆனா அழியாதது, மாசற்றது, இதெல்லாம் அநீதியான உலக பொருள் தான். நம்ம வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் அநீதியானது தான். நம்ம சம்பாத்தியமும் அநீதியானது தான். எல்லாமே அநீதியான உலக பொருள். ஆனா வந்து அங்க மாசத்து சுதந்திரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க நிலையான ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஆமென். அங்க வந்து அழிவில்லாததும் மாசத்தாதும் வாடாததுமாய் சுதந்திரம் இருக்கு. அதை நினைச்சு பார்த்தா இதை குறிச்சு பெருமையே வராது. ஒரு கார் வாங்கினா சிலருக்கு பெருமை வந்துடும்,
அப்படி காரில் போகிறோம் அப்படிங்கிறது. ஆனால் அந்த கார் டியூவில் இருக்கும், அந்த டியூ கட்ட முடியாமல் அந்த காரை வந்து அவன் எடுத்துகிட்டு போயிருப்பான். நமக்கு என்ன கார் வாங்கினா என்ன பெருமை இருக்குது? அந்த கார் தேஞ்சி போகிற காரு, பழசாக போகிறது, மங்கி போகிற காரு, எங்கேயாவது ஒரு பள்ளத்தில் விழுந்துச்சுன்னா சப்பி போகும், அதை குறித்து நமக்கு என்ன பெருமை? நத்திங், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நம்முடைய பரமபிதா, நம்முடைய ஹெவன்லி ஃபாதர். நம்ம நியூ பேர்த் அடைஞ்சனால அவருக்கு, அவர் நமக்கு ஃபாதர் ஆயிடுச்சார். அவர் மூலமாக நம்ம பிறந்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம நியூ பேர்த் மூலமாக காட் நம்ம ஃபாதர் ஆகும்பொழுது அவர் எவ்வளோ பெரிய சுதந்திரம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் அது வெளிப்பட போகுது. உங்களுக்காக பல்லவத்திலே ரிசர்வ் பண்ணி வைக்கப்பட்டிருக்குது. அது ஏற்கனவே காக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் லேண்டை இன்னொருத்தர் எடுத்துக்கிடலாம், ஆனால் அங்கே எடுக்க முடியாது. உங்களுடைய லேண்ட் மேலே இல்லீகலாக ஒருத்தன் கோர்ட்டில் கேஸ் போட முடியும், அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. இட் இஸ் ரிசர்வ்ட் இன் ஹெவன். ஹல்லேலூயா. திருடர் திருடமிட்டு அங்கே கண்ணமிட்டு திருட முடியாது. ஹல்லேலூயா. அங்கே பூச்சியும் துருவும் அதை பிடிக்காது. அவ்விதமான ஐஸ்வர்யம் நமக்கு பல்லவத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். They were looking for the day. இது அவள் அந்த நாளுக்காக காத்திருந்தார். இன்னைக்கு அந்த டைம் அண்ட் சீசன் வந்திருக்குது, அந்த நாள் வரலை. அதனால் இப்பொழுது என்ன செய்யறால், அங்கே வந்து அந்த நாளுக்காக அவங்க காத்திருந்தார்கள். அவங்களுக்கு வந்து இப்பொழுது அந்த யுனைட்டிங் டைம் வந்திருக்கிறது. யுனைட்டிங் டைம், அந்த அங்கே தியோபனி நமக்கு இருக்கிறது, ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது. மூணு காரியம், தாட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சிந்தையில் இருந்தோம், அதான் ஜீன் ஆஃப் காட்னு சொல்லுவது. அதன் பின்பு நமக்கு என்ன சொல்லிட்டால், ஃப்ளஷ் பாடி. இங்கே ஃப்ளஷ் பாடி இருக்கிறது, நமக்கு ஒரு தியோபனி பாடி, நமக்கு ஒரு குளோரிஃபைட் பாடி இருக்குது. இப்போ நியூ பேர்த் அடையும் பொழுது அந்த மூணு லிங்க் ஆகுது. தேவனுடைய தாட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம், நமக்கு ஒரு தியோபனி, நமக்கு ஒரு குளோரிஃபைட் பாடி இருக்குது. எல்லாமே இந்த நியூ பேர்த் அடையும் பொழுது லிங்க் ஆகுது, அல்லது அது செப்பரேட்டாக இருக்குது, இப்போ லிங்க் ஆகுது, ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகிறது. அல்லா, யுனைட்டிங் டைம். இப்பொழுது யுனைட்டிங் டைம். நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது உங்களுடைய தியோபனி ஆவிக்குரிய சரீரத்தோடு கூட இணைக்கப்படுங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்பட்டதும் கைவேலை அல்லாத ஒரு வீடு பல்லகத்திலே நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பல்லகத்திலே நமக்கு ஒரு வீடு இருக்கிறது, அங்கே ஒரு தியோபனி பாடி இருக்கிறது, இங்கே ஃப்ளஷ் பாடியில் இருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் நியூ பேர்த் அடையும் பொழுது ரெண்டுக்கும் லிங்க் ஏற்படுகிறது. ரிமோட் கண்ட்ரோலில் கம்ப்யூட்டருக்கும் அந்த மவுஸுக்கும் அல்லது கீபோர்டுக்கும் இது வயர் கனெக்ஷனே கிடையாது. ஆனால் நம்ம மவுஸை வச்சு எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தூரத்தில் வச்சு நம்ம கிளிக் பண்ணாலும் அது ஆப்ரேட் ஆகும். அதே போல் கீபோர்டு இங்கே வந்து நம்ம கம்போஸ் பண்ணால் அங்கே லெட்டர் பிரிண்ட் ஆகும். எப்படி? வயர் இல்லையே. இப்போ மனுஷன் அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறான். இதை வச்சு தான் சத்தியத்தை நம்ம நிதானிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம தியோபனி பாடி வந்து நேரடியாக லிங்க் ஆகலை, அது அங்கே இருக்குது. ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு இழுப்பு சக்தி இருக்கிறது, ஒரு காந்த சக்தி இருக்கிறது. அப்படி லிங்க் ஆகிருக்குது, உண்மையில் அது லிங்க் ஆகிருக்குது. ஆனால் ஏதாவது ஒயர் இருக்குதா? இல்லை. அமிதமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய தியோபனி நம்மகிட்ட சொல்லுது, யூனோ, காலிங் டு பெர்ஃபெக்ஷன். நீ பிரதர்ஸ் மீட்டிங் வரதில்லை, உனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறது, சொகுசு உன்னுடைய பாடி விரும்புது, நீ ஒப்புக்கொடு பிரதர்ஸ் மீட்டிங் வா. நீ ஃபாஸ்டிங் பேர் இருக்க ரொம்ப கஷ்டப்படுறா, வயிறு பசிக்குது, டயர்டாக இருக்குன்னு நினச்சா, நீ கஷ்டப்படுன்னு நினச்சா பல்லவராஜ்யம் போக முடியாது, ரேப்சரில் போக முடியாது, ஃபாஸ்டிங் பேருக்கு போ. அது நமக்கு சொல்லுது, அந்த லிங்க் வருது. எனக்கு யூ ஹியர் ஃப்ரம் யுவர் தியோபனி. உங்களுடைய தியோபனி, நீ பெர்ஃபெக்ஷன் அடையணும், நீ இருக்க நிலைமை போதாது, இன்னும் நீ ஒரு குரோத் ஆகணும். 10 வருஷமா நீ இதே நிலையில தான் இருக்கிற, நீ இன்னும் குரோத் ஆகணும், ஆத்துமா வாழணும். என்ன காலிங் டு பெர்ஃபெக்ஷன். அது என்ன சொல்லணும்? காலிங் டு பெர்ஃபெக்ட் பிளேஸ். நீ அந்த இடத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. இது மேலவும் இருத்த வைக்கிறார. இது எகித்து, இது சோதோம் குமாரா, இது பாபிலோன். இது மேலவும் இருத்த வைக்காத, உன்னுடைய பிளேஸ் அங்க இருக்குது, அங்க வா, அங்க ஆயத்தமாகு. இதுதான் நம்மளை சொல்ல, புல்லிங் டு பெர்ஃபெக்ஷன், pulling to the perfect place. Hallelujah. அது நம்மளை இப்படி எழுக்குது. சாத்தா நம்மளை இப்படி எழுக்கிறோம். நம்முடைய மாம்சம் மனசும் கொஞ்சம் தூங்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், டயர்டாக இருக்குது. நம்ம பாசிங் பேர் போனால் நம்மளால முடியாது. நம்ம பிரதர்ஸ் மீட்டிங் போனால் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்கணுமே, எப்படி சாக்ரிஃபைஸ் இல்லாமல் எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும்? இங்கே வந்தால் அடங்கி ஒடுங்கி தான் காலை கையை கட்டி தான் இருக்கும். வீட்டில் நம்ம சும்மா லுங்கியை கட்டிக்கிடலாம், நம்ம எப்படி வாழலாம் காலை நீட்டிக்கிடலாம். இங்கே காலை நீட்டி உட்காரலாமா? உட்காரக்கூடாது.
இங்க நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கணும், நெருக்கத்தில் தான் இருக்கணும். ஒரு சாக்ரிஃபைஸ் தான், பெரிய சாக்ரிஃபைஸ் இல்லை, சின்ன சாக்ரிஃபைஸ் தான். அப்படி இருந்தால் தான் ஆசீர்வாதம் உண்டு. நம்ம ஃப்ரீயாக இருக்கணும், சொகுசாக இருக்கணும், நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும்னு பார்த்தா முடியாது. மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ண நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். நம்முடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கணும். அந்த தியாபனி சொல்லுது, நீ இன்னும் பெர்ஃபெக்ஷன் ஆகணும். எப்பொழுது நீ பேர்த்து அடைஞ்சவனுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்க வாஞ்சித்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஹியர் ஃப்ரம் யுவர் தியாபன். அப்படி உங்களுக்கு அப்படி ஒண்ணு இல்லை. சும்மா சர்ச்சைக்கு ஏதோ வந்தோம், அம்மா அப்பா சொல்றாங்க வந்தோம், ஏதோ அங்க நாங்க பின்னால உட்கார்ந்தோம், அங்க உட்கார்ந்தோம், இங்க உட்கார்ந்தோம், அதான் எழும்பி போனோம் வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீ நீ பார்த்து அடையல. உங்களுக்கு தேவனுக்கு உங்களுக்கு லிங்க் இல்லை. தேவனுக்கு லிங்க் இருந்தா தான் நம்ம குளோரிஃபிகேஷன் அடைய முடியும். இப்ப நம்ம தேவனி இருக்கு, நம்மளை வந்து சொல்லுது, நீ வந்து காலிங் டு பெர்ஃபெக்ஷன், நம்மளை பரிபூர்ணமாக்குறதுக்கு அழைக்கிறது. ஹல்லேலூயா. பிரபு நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த லிங்கி கிடைத்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கும் அந்த லிங்கி கிடைச்சது, தியோபனியோட லிங்கி கிடைத்தது. அவர் இருக்கிறார், மாம்சத்தில் இருக்கிறார், அவருடைய தியோபனி ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது, ரெண்டுக்கும் லிங்கி கிடைக்கிறது. நம்முடைய செல்போனில் வந்து சார்ஜ் கம்மியானா உடனே கரண்டில் போயிட்டு போட்டு நம்ம சார்ஜ் பண்ணி கொடுத்தோம். அதே போல் அந்த தியோபனி வந்து நம்மளை பலப்படுத்துது, அது நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. சோதனையை ஜெயிப்பதுக்கு நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுகிறார். லூக்கா 22:43-44 வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. 43 வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். 42 பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே. இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில் ஜெபம் பண்ணுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகும். மாம்சத்தில் இருக்கனால அந்த மாம்சம் என்ன சொல்லுகிறது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், இந்த சிலுவை மரணம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் என் மாம்சம் சொல்றபடி இல்லை, இதோ உம்முடைய சித்தம், உம்முடைய பரிபூர்ண சித்தம், நான் மரிக்க வேண்டும், மீட்பின் கிரயத்தை செலுத்த வேண்டும், கிருபாதார பலியாக மரிக்க வேண்டும், அதனால உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் சொல்லும் பொழுது ரொம்ப ரத்தத்தின் பெருந்துளியாக வேர்வை விழுந்தனால ரொம்ப டயர்டாயிட்டு அப்படியே டயர்டாகி மயங்கி விழ வேண்டியதெல்லாம் அவ்வளவு ஊக்கமாக ஜெபித்திருக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவர் அவ்வளவு சோர்ந்து போகும் பொழுது பைபிள் என்ன போட்டுக்கு, 43 அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவர், அதான் தியோபனி. வானத்திலிருந்து ஒரு தூதன், ஏஞ்சலிக் பாடி, அந்த தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அந்த தூதன் வந்து கிரியேட்டட் ஏஞ்சல் கிடையாது, சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தூதன் கிடையாது, தேவன் சிருஷித்த ஒரு தூதன் கிடையாது. நாட் எ கிரியேட்டட் ஏஞ்சல் பட் ஹிஸ் ஏஞ்சல், அவருடைய தூதன். ஹல்லேலூயா. நம்முடைய தூதன் சொல்லும் பொழுது நம்முடைய ஏஞ்சலிக் பாடி, இது ஃபிளஷ் பாடி. அவருடைய தூதன் நினைச்சாங்க தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஒரு சிருஷ்டிகர்த்தரை வந்து, ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிகரை சிருஷ்டிப்பு வந்து பலப்படுத்த முடியுமா? நம்மளை ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும்னா நம்மளை விட பெரியவங்களா இருக்கும். சிறியவன் பெரியவனால ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதெல்லாம் ஃப்ளஷ் பாடி சிறுசு சிறியது, இதான் அந்த தியாபனி பாடி வந்து அவருடைய ஹிஸ் ஏஞ்சல். பழைய பாடல அவர் வந்து தியாபனியாக தரிசனம் ஆனார். அந்த ஏஞ்சல் கத்துடைய தூதனானவர், அந்த கத்துடைய தூதனானவர் வந்து அவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த செஞ்சண்டல் அவருடைய தியாபனி, அவருடைய ஆவிக்குரிய சரீரம் வந்து அவரை பலப்படுத்தினர். நாட் எ கிரியேட்டட் ஏஞ்சல், சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தூதன் அல்ல. அவர் சிஷ்யரை வந்து பலப்படுத்த முடியாது. சிறியவன் பெரியவனால் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எபிரேயர் 7:4 வாசிக்கிறோம். அதனால ஜீசஸ் சாஹிஸ் ஏஞ்சல், ஜீசஸ் சாஹிஸ் தேவனி,
இது flesh body அந்த தேவன் இப்பொழுது லிங்க் ஏற்படுகிறது. அவரை பலப்படுத்தும் பொழுது, அவர் சார்ஜ் பண்ணும் பொழுது அவருக்கு ஸ்ட்ரென்த் மறுபடியும் வந்தது. இதோ அவர் இன்னும் உபத்திரப்பட வேண்டும், வாரினால் அடிக்கப்பட வேண்டும், முள்முடி சூட்டப்பட வேண்டும், இரத்தம் கொட்ட வேண்டும், இதோ சிலுவையை சுமக்க வேண்டும். அப்பொழுது கர்த்துடைய தூதனானவர் வந்து அவரை பலப்படுத்தினார். கர்த்துடைய தூதனானவர் என்ன? அவருடைய தியோபனி. ஆனால் லிங்க் கிடைத்து விட்டது. போல நம்ம சோர்ந்திருக்கும் பொழுது இதோ நிஜம்தான், ஏஞ்சல் ஆஃப் காட் வந்து நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்மை சார்ஜ் பண்ணுகிறார். நம்ம வந்து சபைக்கு வராம ஒரு ரெண்டு வாரம் இருந்தோம்னா நம்ம சார்ஜ் எல்லாம் இறங்கி போயிரும். செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னா பேச முடியாது. அதனால நம்மளை வந்து நம்ம காத்து இங்க வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இதை நம்ம சோர்ந்திருந்தால் அந்த ஏஞ்சல் அந்த லிங்க் கிடைக்கும். தியோபனிக்கு லிங்க் கிடைச்சு நம்ம கிட்ட அந்த தியோபனி பேசி, யூ ஹியர் ஃப்ரம் தி தியோபனி. கர்த்தருடைய வார்த்தை விதமா சொல்லுது, நீ ஏன் கவலைப்பட்டு இருக்கிற? ஹல்லேலூயா. ஸ்ட்ரெங்தனிங் யூ. டைம் ஆஃப் டென்சேஷன் அண்ட் ட்ரையல் வரும்பொழுது சோர்ந்து போற நேரத்தில் அந்த வார்த்தையின் மூலமாக தெரிஞ்சிருந்தால் அங்கே தியோபனி நம்மோடு கூட கான்டாக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு லிங்க் கிடைச்சி ஒன்லி ஃபார் நியூ பேக் தடைஞ்சவங்களுக்கு தான். அல்லது என்ன என்ன செஞ்சாங்கன்னா சும்மாடி பயில பார்க்க வேண்டியதுதான், ஏதோ வசனத்தை பார்க்க வேண்டியதான். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது அப்படி கிடையாது. தியோபனி நம்ம வந்து பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ப்ராஃபிட்டை நம்ம பார்க்கும் பொழுது, தீக்கு தேசியை பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய தேவனி பாடியை பார்க்கிறார். அவரும் அவருடைய மனைவியும் படுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகிறேன், காலம் என்ன திறக்கியா பால் பியாண்ட் த கேட்டன் ஆஃப் டைம் என்ற செய்தியில பிரதப்பா சொல்லுகிறார். அவரும் அவருடைய மனைவி மேடாவும் படுத்திருக்கிறாங்க, அவரும் கட்டில படுத்திருக்கிறாங்க. அப்பொழுது அவர் என்ன செஞ்சார், என்ன நினைப்போடு படுத்திருக்கிறார், பல்லோரஜிய விதமா இருக்கும். அங்கே நம்ம விதமா இருப்போம், அங்கே நம்ம ஆவியா இருப்போமா அல்லது ஒரு சரீரத்தில் இருப்போமா என்று அவர் விதமாக நினைச்சு கொண்டு படுக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், அவர் என்ன காண்கிறார் என்றால், அவருடைய பாடி அங்கே இருக்குது. அவர் மேலே போறார். மேலே போகும்பொழுது அவருடைய சரீரம் எங்கே மாறிட்டு, அங்கே வழுக்க தலை இப்பொழுது ஹேர் வந்து விட்டது, எங்கே மாறிட்டார். ஆனால் அவர் அங்கே பார்க்கும்பொழுது அவருடைய பாடி அங்கே இருக்கு. இது பாருங்க தியோபனி, அது ஃப்ளஷ் பாடி. இது பெர்ஃபெக்ஷன். இது வந்து வயசாகி முதுமை அடைந்து கொண்டிருக்கிறது, தலைமுடியெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு. இது இந்த பாடி, நம்ம அம்மா அப்பா மூலமா பெற்ற பாடி. நம்முடைய ஹெவன்லி ஃபாதர் நமக்கு ஒரு இதை விட விசேஷித்த சரீரத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தியோபனி பாடி, குளோரிஃபைட் பாடி. இந்த நம்ம உலகத்தில் வரைக்கும்ல தேவனுடைய சிந்தையில இருந்தோம். இந்த மூணு காரியங்களும் லிங்க் ஆகுது. நீங்க மறுபிறப்பு அடையும் பொழுது லிங்க் ஆகுது. எல்லா கிறிஸ்தவனுக்கும் இல்ல, நாங்க மெசேஜ் பிலீவ் பண்றோம் எல்லாரும் அப்படி சொல்றோம் எல்லாருக்கும் இல்ல, எல்லா பாஸ்டருக்கும் கிடையாது. உண்மையிலே நீ பேத் அடைஞ்சவங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த மிஸ்டரியை ரிவீல் பண்ணுகிறார். அவங்களுக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. தியோபனிக்குள்ள போறாரு. அங்க போகும் பொழுது அவர் தன்னுடைய முதல் மனைவி ஹோப் அங்க பாக்குறார். ரொம்ப அழகா இருக்கிறாங்க. இது அவருடைய மகள் சாரோனை பார்க்கிறார். அவள் வந்து சின்ன பண்ணா மறிச்சா, ஆனா இப்பொழுது எங்கேளா இருக்கிறார். பலவத்துல சிறு பிள்ளைகள் கிடையாது, எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான். ஓல்டு பீப்புள் கிடையாது, எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் தான். நம்முடைய தியோபனி ஓல்டு அடையாது. எல்லாரும் ஆவிக்குரிய சிலத்துல பார்க்கிறார். அது வந்து என்னன்னா, உண்மையில நடந்த ட்ரீம் கிடையாது, விஷன் கிடையாது, நடந்த சம்பவம் அது. சொல்லுகிறார், ஐ சா many of you over there too. இதோ அவர் பிரசங்கம் பண்ணுடைய சபையார சொல்கிறார், உங்களை நான் அங்க பார்த்தேன் அப்படிங்கிற. எப்படி அவங்க இங்க இருக்கிறாங்களே, அவர் எப்படி அங்க பார்த்தாரு? இங்க பிளஸ் பாடியில இருக்காங்க, அங்க தியோபனியில இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மில்லியன்ஸ் ஆஃப் பிரதர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் சிஸ்டர் வந்து அவரை அணைத்து கொண்டு தழுவி கொண்டு, ஓ பிரசஸ் மை பிரசஸ் பிரதர், we are so happy to see you here. இங்கே உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி என் அருமையான சகோதரனே என்று சொல்லி. இதோ என்றால் மில்லியன்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் வரும்பொழுது எல்லாம் அவருடைய காங்கிரிகேஷனா இல்ல? உலகமெங்கிலும் இந்த நேரத்துக்குரிய செய்தியை விசுவாசிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அங்கே இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் பிரதர் தியோபனியில அங்க பார்த்தார். ஹல்லேலூயா. இங்க ஒரு சரீரத்தில் இருக்கிறோம். நாங்க நியூ பேர்த் அடையும் பொழுது, நீங்கள் பசுத்தாவை பெறும் பொழுது, முதல்ல தாட்ஸ் ஆஃப் காட்ல இருக்கிறீங்க, ரெண்டாவது ஃபிளஷ்ல வர்றீங்க, அதன் பின்பு வார்த்தை உங்களை சந்திக்கிறது, அதுக்கு பிறகு பசுத்தமாக்கப்படுறீங்க, பின்பு வேற ஸ்பிரிட்டா தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வாசமா இருக்கு, நீ பேர்த் அடையிறீங்க,
ஒரு காலம் பின் வாங்கி போக முடியாது. விழுந்து 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 வர்றதெல்லாம் பசுத்தாகி பெறாதவங்க. ஒரு நாள் சர்ச்சைக்கு வந்தால் ஒம்பது நாள் வரமாட்டாங்க. அவங்களுக்கு வாழ்நாள் முழுசும் ஆலோசனை சொல்லிகிட்டே இருக்கும். அப்படி ஆகிட்டு பா சார், இப்படி ஆகிட்டு பா சார், எப்படி ஆனான்னு நான் சர்ச்சைக்கு போகிறேன், எதுவும் எப்படி ஆகிட்டு போகுது. புருஷன் என்ன தலையை வெட்டிட முடியும்? நீ தலையை வெட்டினா கூட பரவாயில்ல, அதுவும் நீ பேர் தடைஞ்சா தான் சொல்ல முடியும். சும்மா சொல்ல முடியாது. உன்னை நம்பி இல்லை, நான் கத்துற நம்பி இருக்கிறேன். எனக்கு கத்துடைய வார்த்தை தான் முக்கியம். உன்னைய கணவங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நீ என்கிட்ட பேசாத. ஏன் அந்த தைரியம் வரல? அந்த பசுத்தாவி இல்லை, அதான் தைரியம் இல்லை, பயம் இருக்கு. மனுஷனுக்கு நம்ம பயப்படுற பய கண்ணியை வருவிக்கும். நமக்கு கத்திற்கு முதன்மை ஸ்தானம் கொடுத்தா மனுஷனை அவர் பார்த்துக்கிடுவார். இந்த ஃபெய்த் எப்படி வரும்? நியூ பேர்த் அடைஞ்சாதான் வரும். அதனால பாருங்க என்ன சொன்னால், இதெல்லாம் அங்க பார்க்கும் பொழுது அந்த பெர்ஃபெக்ட் லவ் அங்க இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ மை பெஸ்டஸ் பிரதர், we are so happy to see here. நாங்கள் உங்களை பார்ப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்க இங்க வந்துட்டீங்க, பெர்ஃபெக்ட் பிளேஸ் வந்துட்டார். ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ட் பாடி, பெர்ஃபெக்ட் பிளேஸ். ஹல்லேலூயா. இந்த உலகம் மாய உலகம். மாய என்னன்னா தோன்றும் தோன்றாமல் போகும். கொஞ்சம் நல்ல காலம் வரும், கொஞ்சம் சோகம் நல்லா இருக்கும், நமக்கு நல்ல சுகம் இருக்குன்னு நினைப்போம், அதுக்கு பிறகு ஜோரம் அடிக்குது. ஒரு நிறைய ஒரு வருமானம் வரும், திடீர்னு வருமானம் டவுன் ஆயிரும், ஏதாவது ஒரு செலவு வரும், எல்லாம் டவுன் ஆயிரும். இது என்ன உலகம்? இது மாய உலகம். இன்னைக்கு ஜனங்கள் அன்பு காவிப்பாங்க, நாளைக்கு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு போவாங்க. என்ன இது? மாயை. மாய உலகத்தில் ஜீவிக்கிறோம். ஃபிளஷ் பாடி, பெர்ஃபெக்ட் பாடி, பெர்ஃபெக்ட் பிளேஸ், பெர்ஃபெக்ட் லவ். ஹல்லேலூயா. Perfect love, the Holy Spirit. That is what you preach, was the Holy Ghost. This is perfect love. Nothing can enter here without it. In the perfect love illadapadi, paripurna anbu illadapadi, oruvar inda edathukku inda salathukku varamudiyadhu. Criticize pandrathu, kora kandupidikkirathu, virodhathalai yerpaduthathu, pala kalla upadesangalai yerpaduthathu, oru ooliyathai kedupadhu, ethana pollada aavigal inda nathukku seidhile irukkirathu. Avangalukkella perfect love irukkuda? Devane nesikkirargala? அவருடைய வார்த்தையை உண்மையா நேசிக்கிறார்களா? அந்த இடத்துல அந்த பிரச்சனையே கிடையாது. ஹல்லேலூயா. வந்து சொப்பனம் காணவில்லை, ரியலா அந்த பிளேஸுக்குள்ள போயிட்டார், ரியலா அந்த பாடிக்குள்ள போயிட்டார். அவர் அந்த பாடி பார்க்கிறார், தன்னுடைய சரீரத்தை அங்கே பார்க்கிறார். அங்கே பெட்ல அங்கே இருக்கிறது ஒரு உமன் வந்து, ஒரு பெண், ஒரு அம்மா வந்து ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அவங்க வந்து என்றால் பிரதர் பிரணாம ரொம்ப நேசிக்கிறாங்க, மை ப்ரெஷியஸ் பிரதர்னு அழைக்கிறாங்க. அப்பொழுது இவன் என்ன சென்றால், அங்கே சத்தம் கேட்கிறது, யாக்கோபு பரிசுத்தவான்கள் தீர்க்க தரிசிகள் மறித்து தங்களுடைய ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார். கேதர்ட் அன் டு தேர் பீப்புள். அதே போல நீ உன்னுடைய ஜனத்தாரத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. இப்பொழுது நீ உன்னுடைய ஜனத்தாரோடு சேர்க்கப்படுறாய். இந்த அம்மா 90 வயசு மறிக்க சொல்ல, ஆனா இந்த அம்மா இப்ப எங்க இருக்கிறாங்க? ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க. உன்னுடைய வார்த்தையை கேட்டு அவங்க ரசிக்கப்பட்டாங்க. இப்பொழுது அதனாலதான் உன்னை ரொம்ப அதிகமா நேசிக்கிறாங்க. இதோ தன்னுடைய கான்வெர்ட்ஸ், தன்னால மனம் திரும்பின எல்லாரையும், விசுவாசிகள் எல்லாரையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. புதுப்பேனா பார்த்தா நான் பார்க்க மாட்டேனா? அது ஒரு பேட்டர்ன். அது புதுப்பேனா பார்த்தா நானும் பார்ப்பேன். ஹல்லேலூயா. இதோ என்னுடைய பிரசங்கத்தை கேட்ட நீங்களும், இன்னும் எத்தனை பேர் கேட்டாங்களோ, இதோ அவங்களெல்லாம் அங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்துல ஒருவேளை நம்முடைய பிரசங்கத்தை கேட்காட்டாலும், அவங்க நல்ல மனவாட்டியா இருந்தா எல்லாருமே நம்ம அங்க பார்க்க போறோம். நம்முடைய பீப்புள் அவங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பீப்புள்கிட்ட நம்ம சேர்க்கப்பட போறோம். ஏன்னா எனத்தோடு சேருன மாதிரி நம்ம அவங்களோடு சேர்க்கப்பட போகிறோம். ஆமென். அங்க ஒரு சத்தம் என்ன சொன்னது என்றால், ஆல் தட் யூ எவர் லவ்ட், நீ இது வரைக்கும் நீ யாரெல்லாம் நேசித்தாயோ, அண்ட் ஆல் தட் எவர் லவ்ட் யூ காட் ஹஸ் கிவன் யூ, நீ யார் யார் நேசித்தாயோ, யார் யார் உன்னை நேசித்தாங்களோ அதெல்லாம் உனக்கு தந்துச்சு. ஹல்லேலூயா. இதனால பாருங்க, பாஸரை பிலீவர் நேசிக்கணும், பிலீவரை பாஸர் நேசிக்கணும். அந்த அன்புக்கு இடையே குறுக்க எந்த காரியம் இருந்தாலும் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணணும். அப்படி இல்லாதபடி நம்ம வைராக்கியத்தை பேணக்கூடாது. பாஸருக்கும் பிலீவர்ஸுக்கும் ஐக்கியம் வேணும். சொல்லிருக்க, நீ யார் யார நேசித்தாயோ, யார் யார் உன்னை நேசித்தாங்களோ அவங்கள எல்லாரையும் உனக்கு தந்துட்டேன். அந்த சத்தம் சொன்னது கர்த்தருடைய சத்தம் அங்கே சொன்னது. ஹல்லேலூயா. அது எவ்வளவு உண்மை! அது
இப்பொழுது என்ன, நீ பார்த்து அவங்க அடைஞ்சாங்க, நீ பார்த்து அடைவதற்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்து நம்மை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னார், அந்த பியூட்டிஃபுல் பிளேஸுக்கு போனார், ஜனங்கள் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறாங்க, அவங்க ஒரு சரீரத்தில் இருக்கிறார்கள், இதோ அவங்க கூட பேசுகிறார், நோ மோர் டெத், மரணம் இல்லை, இதோ நோ சீக்னஸ், நோ டயர்ட்னஸ், அங்கே வியாதி இல்லை, மரணம் இல்லை, எல்லாரும் யங்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க, எல்லாரும் கொஞ்சம் இளமையில அழகாக இருக்கிறார்கள். அந்த இடத்தை பார்த்துட்டு பின்பு அவர் தன்னுடைய பாடிக்குள்ள வந்துச்சார். பாடிட்ட வந்து மனைவியை வந்து ஷேக் பண்றார், என்ன விழிச்சிருக்கிறியா, அந்த அம்மா தூங்கிட்டு தான் இருக்கிறார். போதிச்சாலும் பல்லவராஜ்யத்தை சொன்னாலும் சிலர் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப கூட எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்காங்கன்னு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். நான் எல்லாரும் கண்ணால பார்க்க முடியல, உங்க பக்கத்துல இருக்கணும்னு தெரியும், நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களான்னு. அவருடைய மனைவி தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவரு இந்த காட்சி அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பாடியில போயிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. எவ்வளவு மகிமையான காரியம், இந்த அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதே போலதான் நம்ம வந்து நியூ பேர்த் அடைஞ்சு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சு இப்படி மன ஒரு ஹோப்பு ஒரு நம்பிக்கையில இருக்கும் பொழுது சிலருக்கு அவங்களுக்கு தூக்கம் தான் மெயின், உடம்பு வலிக்குது உடம்பு வலிக்குது, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், அதாயிரும் இதாயிரும், ஏதோ சளி பிடிச்சிருக்கு, எனக்கு ஏசி ஒத்து வராது, நான் அங்கே இருக்கிறேன், நான் அங்கே இருக்கிறேன், என்ன இந்த பாடிக்கு நம்ம கீழ்படுகிறது. ஒரு இடத்துல ஒழுங்கா இருந்து கண்ணை விழிச்சு வார்த்தையை கேட்டு மனசுல பதிச்சாதானே அந்த இடத்துக்கு போக முடியும். கர்த்தர் அதுதானே நமக்கு டீச்சிங் பண்ற. கொஞ்ச நேரம் சரீரத்தை வந்து சரீரத்துக்கு செல்லம் கொடுக்காம இருந்தானே, சரீரம் அப்படியா நம்மள வந்து அதுக்கு அவ்வளவு செல்லம் நம்ம கொடுக்கணுமா? அது கொடுத்து கொடுத்து தானே அதுக்கு வியாதி வருது. அதை நம்ம மேற்கொள்ளணுமா, அது நம்மளை மேற்கொள்ளுமா? வினவா பாபே பூமி தான ஏக்கத்தை வந்து கடத்தில் சாப்பிடாமலே சொத்து போயிட்டார். அவர் என்ன சொல்றாரு பேப்பர்ல நான் வாசித்தேன், இது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னதாக, என்னுடைய சரீரம் எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்க, அதனால நான் சாப்பாடு போடலங்கிற ஒரு உலகப்பரமான மனுஷன், நாட்டுக்காக வாழ்ந்த மனுஷன் என்ன சொல்றாங்கன்னா, என் சரீரம் வந்து நான் சொல்றபடி கேட்க மாட்டேங்க, அதுக்குனால அதுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறார். இங்க சரீரம் வந்து சாப்பாடு கேட்குது, நான் பாசிங் பிளேயர் வேணா ஒதுக்கி வச்சிருந்தேன், நான் சரீரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? அந்த உலகப்பிரமான மனுஷனே நம்மளை விட பெட்டர் மாதிரி தான். நமக்கு அங்க பெர்ஃபெக்ட் லவ் இருக்கிறது, அந்த இன்விசிபிள் யூனியன் வந்திருக்கிறது. இட் இஸ் இன்விசிபிள் யூனியன், நேரம் வயர் கான்டாக்ட் இல்லை, இப்போது நமக்கு லிங்க் இருக்கிறது, ஒரு இழுப்பு சக்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்விசிபிள் யூனியன், யுனைட்டிங் டைம் இப்பொழுது வந்திருக்கிறது. நம்ம குளோரிபிகேஷன் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய தியோபனிக்கு லிங்க் வேணும். ஒரு நாள் தியோபனி வந்து நம்முடைய மெர்ஜ் ஆகும் பொழுது இந்த பாடி குளோரிஃபைட் ஆகும். ஹல்லேலூயா. இப்பொழுது இன்விசிபிள் யூனியன், பின்பு டைரக்டா கர்த்தருடைய வரியில நம்முடைய அங்க இருக்கிற குளோரிஃபைட் தியோபனி பாடி வந்து இதோடு சேரும் பொழுது குளோரிபிகேஷன். அவங்க அங்க வந்து மறித்து போனவங்க அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க இங்க வரும் பொழுது பூமியில வந்து குளோரிபிகேஷன் அடைகிறாங்க. இதுதான் ராப்சர். நம்ம இந்த ஹோப் நமக்கு இருக்கிறது, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். யூ வேர் ஹிஸ் பிஃபோர் யூ கெட் நியூ பேர்த். நீங்க வந்து நியூ பேர்த் அடைவதற்கு முன்னதாகவே நீங்கள் வந்து இயேசுவுக்கு சொந்தமாக இருந்தீர்கள். ஹல்லேலூயா. நீங்க பாவியா இருக்க சொல்லக்கூட இயேசுக்கு சொந்தம் தான், ஆனா உங்களுக்கு தெரியல. ஆனா இப்போ நீ பேர் அடைஞ்ச பிறகு நான் வந்து என்ன வந்து உலகத்துல கொண்டு வந்தது அவர் தான், தாயின் கற்பத்திலே அவர் என்னை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல உலக தோற்றத்துக்கு முன்னாடி அறிந்திருந்தார். இதுதான் ஜீன் ஆஃப் காட், தாட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சிந்தையில் நாம இருந்தோம். நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாகவே நீங்கள் இயேசு உங்களை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. ஜாக்கப் வந்து என்றால் ஜாக்கப்பா இருந்து அவன் இஸ்ரவேலாக மாறினான். அவனுடைய பேர் இனி இஸ்ரவேல் எனப்படும். அதுதான் அவனுக்கு நியூ பேர்த். அது நியூ பேர்த்துக்கு ஒரு சேடமாக இருக்கிறது. ஜாக்கப் வாஸ் இஸ் ஈவன் பிஃபோர் ஹி பிகேம் இஸ்ரேல். அவன் இஸ்ரவேலாக மாறும் பொழுது அவன் வந்து கர்த்தருக்கு சொந்தமானவன். ஹல்லேலூயா. அதே போலதான் நான் இப்பொழுது நீ பேர்த் அடைஞ்சிருக்கிறேன். நான் நீ பேர்த் அடையதுக்கு முன்னதாகவே
நான் பிறப்பதற்கு முன்னதாகவே நான் எப்பொழுது இயேசுக்கு சொந்தம். எத்தனை சொல்ல முடியும்? ஆமென். ரோமர் 9:10-13 வரைக்கும் வாசிக்கலாம். பிள்ளைகள் இன்னும் பரவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கும்போது அவருடைய தீர்மானம் வந்து அவருடைய தெரிந்து கொள்ளும்படியே இருக்கிற அவருடைய தீர்மானம் அழைக்கிறியினாலே நிலை நிற்காதபடி அழைக்கிறவளாலே நிலை நிற்கும்படி அறியும்படி அவன் மூத்தவன் இளையவனுக்கு ஊழிய செய்வான். ஏசாவை வெறுத்து நான் யாக்கோபை சிநேகித்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்னாலவே அவன் தேவனுக்கு சொந்தம். ஏசா வந்து தேவனுக்கு சொந்தமானவன் கிடையாது. ஒரு பானை கூழுக்காக சேஸ்திரபுத்தை பார்த்து வித்து போட்டான். ஆனா யாக்கோபு வந்து ஜாக்கப்பா இருக்கிறான், சப்ளான்டர், ஏமாற்றுக்காரனா இருக்கிறான். பின்பு இஸ்ரவேலாக பிரின்ஸ் ஆஃப் காடாக மாறும் பொழுது அவனுக்கு நியூ பேர்த் வந்தது. ஆனாலும் அந்த பிள்ளை குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னதாகவே ஆண்டவர் ரெபேக்காட்ட சொல்லிட்டார், உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து ரெண்டு பிள்ளைகள் ரெட்டை பிள்ளைகள் வருகிறது, ஆனா மூத்தவன் வந்து இளையவனுக்கு ஊழியம் செய்வான். நான் மூத்தவனை வெறுத்து நான் இளையவனை சிநேகித்தேன். பாருங்க, கர்த்தர் அவனை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. பின்பு ஆண்டவர் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவனுடைய லைஃப்ல அவன் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங். என்னென்றால் ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறார். God works in his life. God coming down to work in his life. ஆண்டவர் இறங்கி வந்து அவனோடு டீல் பண்ணுகிறார். ஏதோ அந்த சொப்பனத்தில் அவனுக்கு பேசுகிறார். பின்பு அவன் லாபான் வீட்டுக்கு போறார். லாபான் செய்ததெல்லாம் கவனிச்சு உன் ஆடுகள் விருத்தி அடைய செய்த கத்தருடைய தூதனானவர் பேசினார். பின்பு கத்தருடைய தூதனானோடு போடாதா நீ பேர்த்து அடைஞ்சான். ஹல்லேலூயா. அதே போல ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு சகோதரியை தேவன் தெரிந்து கொண்டார். என்னை அவர் தெரிந்து கொண்டால் என் வாழ்க்கையிலே அவர் ஒர்க் பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் அவர் டீல் பண்ண ஆரம்பிப்பார். என்னை சந்திப்பார். என்னை பசுத்தப்படுத்துவார். என் வாழ்க்கையில் ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போய் என்னை பொருத்துவார். நீங்கள் அதை பிளேஸ் பண்ணு. வேலை இல்லாமல் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, சரியான ரெகுலர் இன்கம் இல்லாதவங்க, இன்னும் ஜாப்பு செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் உங்களுடைய ஜபத்தை பொறுத்து தான் இருக்கு. இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஃபெய்த் வரணும். ஆண்டவர் என்னை பிளேஸ் பண்ணலை, என்னது எனக்கு சரியான வேலை கிடைக்கல, இன்னும் என்னை பிளேஸ் பண்ணலை. என்னை வந்து ஆவிக்குரியமாக பிளேஸ் பண்ணினார்னா அவர் உலகப்படமாகவும் என்னை பிளேஸ் பண்ணார். உனக்கு இந்த ஜாப் தான், வேற ஜாப் கிடையாது. வேற ஜாப்புக்கு போனால் நஷ்டமும் தோல்வியும். அந்த ஜாப்பில் சில சிக்கல் ஏற்படும், உடனே இந்த வேலை வேண்டாம். அல்லது பிஸ்னஸ் செஞ்சால் நஷ்டம் ஏற்படும், இந்த பிஸ்னஸை இழுத்து மூட வேண்டியது தான். என்ன இது, இன்னும் இழைப்பார்கள் இல்லை. ஆனால் நம்மளை கொண்டு போய் ஆண்டவராக ஒரு இடத்துல பொருத்தி உன்னுடைய உலகபரமான ஜாப் இது தானா, நமக்கு இன்கம் ரெகுலராக வரும். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் நம்ம இதை தான் செய்யும்படியாக என்னை பிளேஸ் பண்ணியிருக்கிறான்னு நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். வேற அங்கே இங்கே அழைப்பு. ஏன்னா ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்டார்னா உங்களை ஒரு ஸ்தானத்தில் செட்டில் பண்ணுவார். அந்த ஃபெய்த் இருந்தால் அதன்படி நடக்கும். அந்த ஃபெய்த் இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் தான், நீங்கள் வந்து இழைப்பாதல் இல்லாமல் தான் இருக்கும். எத்தனை முறை பிரசங்கத்தை கேட்டாலும் வாழ்க்கையில் அப்ளை பண்ண தெரியாமல் இருக்கலாம். ரத்தத்தை அப்ளை பண்ணவன் ஈசோப்பு கொழுந்துகளினாலே அதை பூச வேண்டும். ஈசோப்பு கொழுந்து விசுவாசம், அதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நீங்கள் கேட்க வேண்டிய விதமாக வெளிப்பாடோடு ஆண்டவர்கிட்ட ஜோமன்னா அந்த வெளிப்பாட்டின் மேலே ஆண்டவர் பிரியமாக இருந்து உங்களுடைய விசுவாசத்தின்னா உங்களுடைய வெளிப்பாடு உங்களுக்கு என்ன ரெவலேஷன் வருதோ அது பண்ணுவா உங்கள் வாழ்க்கை. உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் இல்லைன்னா நீங்கள் போகிறது எங்கது என்ன செய்ய போகிறோன்னு ஒரு ஹோப் இல்லாதபடி செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கையில், எப்படி முன்னேற முடியும்? அதை நம்ம கண்டுபிடிக்கணுமே. அது நம்மளா போயிட்டு அதை செய்யக்கூடாது. கத்தரா நம்மளை அப்படி வழி நடத்தணும். ஆண்டவர் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில உலகப்பிரமான வாழ்க்கையிலையும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் அவர் டீல் பண்ணணும். அப்படி டீல் பண்ணாதவங்க தான் பெரிய குழப்பமா இருப்பாங்க. லைஃப் குழப்பமா இருக்கும், நமக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. ஹல்லேலூயா. God coming down to work in our life. Hallelujah. உங்களுடைய நித்தியத்தை நீங்கள் எங்கே கழிப்பீர்கள்?
Where will you spend your eternity? பாதாளமா அல்லது நரகமா அல்லது தேவனுடைய ராஜ்யமா? நித்தியத்தை எங்கே கழித்தீர்கள்? நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு தெரிஞ்சுனா நீங்க எங்க போவீங்கன்னு தெரியும். ஹல்லேலூயா. இது ஒரு மிஸ்ட்ரி, இது ஒரு ரகசியம். You know your origin. When you know your origin, you know your destiny. உங்களுடைய நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு தெரிஞ்சுனா நீங்க எங்க போவீங்கன்னு சொல்லலாம். குன்றத்தூர்ல இருந்து சவர சவரில் வர்றாங்க. சவரன் பால் மணி வந்து அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர்லேருந்து வர்றாரு. அதனால என்ன வேறு சர்ச்சு முடிஞ்சோடனே நேராங்க போயிடுவார். அவர் எங்கேருந்து வந்தாரோ அதை இடத்துக்கு போறாரு. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் உங்க வீட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க, சர்ச்சு முடிஞ்சோடனே உங்க வீட்டுக்கு போக போறீங்க. நீங்க எங்கேருந்து வந்தீங்கன்னா நீங்க எங்க போய் சேருவீங்கன்னு தெரியும். நீங்க எங்கேருந்து வந்தீங்கன்னு தெரியாம இருந்தா ஸ்பிரிச்சுவல் அமினிஷியா இன்னும் வந்து நினைவிழப்பில் இருக்கும்னு அர்த்தம். நம்மளுடைய பேர் என்ன, நம்ம எங்கேருந்து வர்றோம், நம்ம அம்மா அப்பா பேர் என்ன, நம்ம பேர் என்ன, எல்லாமே நமக்கு தெரிஞ்சுன்னா நமக்கு நினைவிழப்பு இல்லை, அமினிஷியால இல்லை, நமக்கு புத்தி தெளிவு வந்திருக்கனால. நம்ம எங்கேருந்து வந்தோம்? நம்ம தேவனத்துலேருந்து வந்தோம். ஹல்லேலூயா. உதாரணம் கொடுக்குற டியூவை குறிச்சு பனி துளியை சொல்லுகிறார். ராத்திரி குளிர்ச்சியான வேலை வருது, காலையில் பார்த்தா இது அங்கங்கே பனித்துளி தொங்கிக்கிட்டு இருக்குது. புல்லுனுடைய இலை நுனியில் தொங்கிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு வயரை கட்டி வச்சிங்கன்னா அந்த வயரில் தொங்கும். அப்படி என்னென்னா எங்கெங்கே அது பனித்துளி எப்படி வந்துச்சு? அது வந்து காற்றுலேருந்து வந்திருக்கு. ஹல்லேலூயா. காற்றுலேருந்து ஈரப்பசம் வரும்பொழுது, டார்க் டைமில் வந்து சூரிய வெளிச்சம் இல்லா இருக்கும் பொழுது, டார்க்கு வந்தாங்க இருள் வரும்பொழுது, குளிர்ச்சியான வேளையில் அந்த மாய்ஸ்சர் ஆனது ரவுண்டாக அது மாறுகிறது. அது அங்கே பனித்துளி காலையில் அங்கே இருக்கிறது. அது எங்கேருந்து வந்தது? அது காற்றுலேருந்து வந்தது. பின்பு சூரியன் உதிக்கும் பொழுது அது கிளிஸ்டரிங் ஆகுது, ஜொலிக்குது. அந்த சூரிய வெளிச்சத்தில் அது ஜொலிக்குது. பின்பு அது ஆவியாகி போயிடுது. எங்கே போயிடுது? காற்றுலேயே போயிடுது. காற்றுலேருந்து வந்து காற்றுலே போயிடுது. த மிஸ்ட்ரி ஆஃப் ஹவ் வி வில் கோ பேக், த சீக்ரெட் ஆஃப் அவர் லைஃப் ஜேர்னி, நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்ன? நம்ம தேவனத்திலிருந்து வந்தோம் என்றால், நம்ம அங்கிருந்து வந்தோம்னா நம்ம அங்கே போவோம். ஹல்லேலூயா. இது வந்து டார்க் பீரியட். இது இந்த உலகம், இது ஒரு டார்க் பீரியட். பாவம் நிறைந்த உலகம், அநியாய அக்கிரமம் நிறைந்த உலகம், பல மனுஷர்கள் பொல்லாத மனிதர்கள் வாழ்ற உலகத்தில் இதை என்ன சொல்றால், நம்ம பனித்துளி அங்கே உருவாகியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளில் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து வருவார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஜொலிக்கிறோம். பின்பு அந்த நீதியின் சூரியன் என்ன சொன்னால், நம்மளை ஆவியாக்கி அந்த இடத்துக்கே கொண்டு சொல். ஹல்லேலூயா. அந்த பனித்துளியில் அந்த மிஸ்ட்ரி இருக்குது. அது எங்கேருந்து வந்துச்சோ எங்கே போகுது? ஒரு மன்னி எங்கே போவா? நீ பாதாளத்துக்கு போயா பல்லவரத்தை? நீ தேவனத்துலேருந்து வந்தா நீ தேவனத்துக்கு போவா. The mystery of your destiny is locked up in the mystery of your origin. அது அந்த எங்கேருந்து நான் தேவனத்திலிருந்து வந்து என்ற நிச்சயம் இருக்கும் என்றால் உங்கள் லைஃப் அதை டெஸ்டிஃபை பண்ணும். என்னுடைய ஃபாதர், ஹெவன்லி ஃபாதர் வந்து எங்கள் இந்த இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அப்பா பேர் அப்பாத்துறை, எங்கள் அம்மா பேர் மனன்மணி. இது அவங்க மறிச்சும் போயிட்டாங்க. அவங்க என்னுடைய நேச்சுரல் ஃபாதர். அவங்க எனக்கு என் வாழ்க்கையை அமைக்கலை, எனக்கு இயேசு கிறிஸ்து தான் என் வாழ்க்கையை அமைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் என்ன ஊழியக்கார மாதிரி என்னை பாஸ்டராக கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நான் அவருடைய வார்த்தையை போதிக்க, நான் அவருடைய சிந்தையில் இல்லைன்னா நான் அந்த வார்த்தையை போதிக்க முடியாது. கடைசி கால செய்தியை போதிக்க முடியாது. அது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. எனக்கு அதை உறுதிப்படுத்து, நான் அவர்கிட்ட போப்பேன், என்னுடைய ஹெவன்லி ஃபாதர்கிட்ட போறேன். ஹல்லேலூயா. எங்கள் அம்மா அப்பா அங்கே இருந்தால் எனக்கு சந்தோஷம். ரெண்டு பேருக்குமே நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன். அவ்வளவு அருமையானவளே, அவங்க தேவனுடைய ராஜ்யம் வரணும்னு எவ்வளவு நான் பிரயாசப்பட்டேன். The mystery of your destiny is locked up in the mystery of your origin. Well, there is a people called the elect of God. தேவனுடைய முன்னறிவின்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்காக உங்களுக்கு எழுது. Called according to the foreknowledge of God. Hallelujah. தேவனுடைய முன்னறிவின்படி, the elect according to the foreknowledge of God the Father. தேவனாகிய இத கர்த்தராலே நம்ம முன்னறிவின்படி அழைக்கப்பட்டவர்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Hallelujah.
ஆவியானவர் சபைக்கு சொல்லுறதை காதுடன் கேட்க கடவன் என்று ஏழு முறை ஆண்டவர் ஏழு சபை காலத்துக்கு சொல்லுகிறார். இப்ப ஆவியானவர் பேசுகிறார், மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணும் பொழுது நம்ம நமக்கு ஸ்பிரிச்சுவல் இயர் இந்த காது கிடையாது, இந்த ஹார்ட்ல ஒரு காது இருக்கு, அந்த காது இருந்தா ஆவியானவர் பேசுவதை கேட்க முடியும். ஹல்லேலூயா. அல்லது அந்த காது இல்லைன்னா கேட்க முடியாது. அதான் சொல்லப்படுது, ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். உன் இதயத்துல காது இருந்தா அது கேட்கும், இதயத்துல காது இல்லைன்னா கேட்காது. நம்ம அந்த அப்போஸ்தலர்களை பார்க்கும் பொழுது அவங்க பரிசுத்தாவி பெற்றார்கள், பின்வாங்கி போவோங்கதே இல்லை. இந்த சகோதரன் பின்வாங்கி போவாரா போக மாட்டாரா, மதில் மேல் பூனையா இருக்கிறார், இங்கே குதிச்சாலும் குதிப்பாரு, அங்க குதிச்சாலும் குதிப்பார், இது மதில் மேல பூனையா இருக்கு. அந்த மாதிரிலாம் அவங்க இல்லை, திடீர்னு சர்ச்சுக்கு வருவார், திடீர்னு வரமாட்டார், இது மதில் மேல பூனை. இது பசுத்தாய் பெறல, நியூ பேர்த் அடையல. அப்போஸ்தலர்கள் பசுத்தாய் பெற்றாங்க, பின்வாங்கி போவாங்க பேச்சு அவனுக்கு கிடையாது. நோ மோர் சின்னஸ், அவங்க பாபிகளாக மாற முடியாது. ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் வந்து அவங்களுக்குள்ள இருந்துச்சு, இவங்களுக்கு இன்டலெக்சுவல் நாலேஜ் இருக்கும், அதனால அவங்க தப்பு இவங்க தப்புன்னு இதைத்தான் பேசுவாங்க. தாங்க வாழ்க்கையை பார்க்க மாட்டாங்க, ஒரு காரியத்தை கூட வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முடியாது. சர்ச்சுக்கு ரெகுலராக வர்றதே கடைப்பிடிக்க முடியாது. ஞானசானம் எடுத்த நாள்லேருந்து சர்ச்சுக்கு ரெகுலராக வரியா, அது கூட கடைப்பிடிக்க முடியாது. ஆனால் அவங்க மற்றவங்களெல்லாம் குறை சொல்லுவாங்க. இதுதான் அந்த மெசேஜில் இருக்கிற நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறார். நான் சந்தித்த முக்கால்வாசியர் அப்படி தான். அதனால பாருங்க, இது வந்து சபிசேலுக்கு பரிசேலுக்கு இந்த நிருபத்தை எழுதலை. பிலீவர்ஸ் அடையும் பொழுது இந்த நீ பார்த்து என்ன செய்றால் உங்களுக்கு ஒரு மேன்சன் இருக்கிறது. இந்த நீ பார்த்து வந்து அந்த லிங்க் பண்ணுது. என்ன லிங்க் பண்ணுது? நமக்கு வந்து அங்க ஒரு ராஜ்யம் இருக்கிறது. ஹலலுயா. அது அழிவில்லாததும் மாசற்றதும் வாடாதும் ஆகிய சுதந்திரம் பல்லவத்தில் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹலலுயா. நீ பேத் அடையலன்னா கிடையாது. தோலிக்கு இருக்கு பெந்தகோசக்காரங்க, இதோ ப்ரோட்டஸ்டன்ட்காரங்க, யாருமே நீ பேர்த்த போதிக்கல. சபையில சேருவதையும் சீர்திருத்தத்தை குறிச்சு நீங்க அதை விட்டுறணும், இதை விட்டுறணும், தீய பழக்கத்தை விட்டுறணும், பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், இதைத்தான் போதிச்சால ஒழிய நியூ பேர்த் வந்து தான் போதிச்ச. அப்போஸ்தலருக்கு பிறகு அங்க நியூ பேர்த்தை போதித்தது இத தீர்க்கதரிசி தான் போதித்தார். ஹல்லேலூயா. இந்த மெசேஜில் இருக்கவங்க தான் பரிசுத்தாவி பெற்றவங்க. அவங்க எவ்வளோ அந்நிய பாஷை பேசினாலும் பரிசுத்தாவி பெறல. நம்ம ரியல் ஹோலி ஸ்பிரிட் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் அவர் டோக்கன். ஹல்லேலூயா. அது நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை, இந்த ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மெசேஜ், இந்த என்டைம் மெசேஜ் தான் நியூ பேர்த்தை கொண்டு வரும். இந்த மெசேஜ் தான் உங்களை அப்போஸ்தல விசுவாசத்துக்கு தரும். இது வரைக்கும் வந்த உபதேசங்கள் எதுவுமே அப்போஸ்தல விசுவாசத்துக்கு திருப்பவில்லை. அதனால எலியாத்திக்கு தேசி அனுப்பி பிள்ளைகளுடைய இருதயமானது அவருடைய பிதாக்களுக்கு அது திருப்பப்படும். இன்னைக்கு நம்ம அப்போஸ்தலி கிறிஸ்டியன்ஸா இருக்கிறோம். ஹல்லேலூயா. கொரிந்து சபையில அநேக குறை இருந்தது. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பசுத்த பவுல் உங்கள்கிட்ட இந்த மாதிரி குறைகள் இருக்கிறது என்று கடிந்து கொள்ளுகிறார். ஆனா எபேசு சபை வந்து உன்னதமான சபை. ஹல்லேலூயா. இந்த சபை எபேசு சபையா இருக்கணும். 8:30 பிரதர் ஜீவானந்த அவர்கள் வந்து இங்க நிற்கும் பொழுது இங்க எல்லாருமே இருக்கணுங்க. நீ எல்லாரும் இருக்கணும். ஏதோ ஒரு சில நேரத்தில் நம்ம வர முடியாத சூழ்நிலை ஏற்படலாம், இதை கொஞ்சம் லேட்டா வரலாம். அவர் இங்க ஜபத்தை முடிச்சு கண்ணை முடிச்சு பார்த்தாருன்னா எல்லாருமே இருக்கணும், எல்லாருமே பாடல் பாடணும், எல்லாருமே கத்திர மகிமைப்படும். அப்படி இருந்தா இந்த சபை எப்படி நல்லா இருக்கும்? 1 by 1 வந்துட்டு இருந்தா எல்லாம் காலி இடம் கிடந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பிட்டு இருந்தா அப்படி இருக்கக்கூடாது. இந்த சபை நல்ல ஒழுங்குக்கரமான சபையா இருக்க வேண்டும். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்பதிலே மகிழ்ச்சி வேணும். வார்த்தையை கேட்பதனால மட்டுமல்ல, முதலாவது ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால ஓபனிங் பிரேயர் முடிஞ்ச உடனே இது அதுக்குள்ள எல்லாருமே இங்க இருக்கணும். முன்னுக்குட்டி வந்தாலும் லேட்டா வரக்கூடாது. அப்படி ஒரு பொருத்தனை செஞ்சானே, நீங்க அப்படி ஒரு பொருத்தனை செய்தனா, நான் வந்து 50,000 கொடுக்குறேன், 20,000 கொடுக்குறேன், 10,000 கொடுக்குறேன் அப்படின்னு ஒருவேளை சில பொருத்தனை செய்யலாம். அது நல்லது தான், வேண்டான்னு சொல்லல. அதை விட விசேஷித்த பொருத்தனை என்னன்னா, நான் வந்து 8:30 சர்ச்சுக்கு வந்திருக்கேன்.
Munna kutiye tarapdu na yetra mani ki churchle irupen. Adhe pola evening service. Idu 3 hours maximum. Adu 2 hours maximum. Idhula vandu na kathude samathalanda adangi odungi irundhu kathara na aaradhippen. Hallelujah. Indha porthana nama yen pannanga. நம்ம நீ பார்த்து அடைஞ்சோம் என்றால் நம்ம அப்போஸ்தலி கிறிஸ்தவங்களா மாறிடும். எந்த மெசேஜ் அப்போஸ்தலி கிறிஸ்டியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. We are the apostolic Christian. Hallelujah. Alpha became Omega. Hallelujah. அதனால அவங்க என்ன நினைச்சாங்க, தவங்க வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே ரெடெம்ப்ஷன் பிரைஸ் அவர் பே பண்ணுகிறார். நமக்காக மீட்பின் கிரயத்தை இரத்தத்தை அவர் சிந்துகிறார். அதை அவர்கள் பார்த்தார்கள். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். 50 நாளில் அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இல்லை 40 நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதிலிருந்து அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்டர்சசரி ஒர்க் செய்கிறார். மெடிட்டரோரியல் ஒர்க், மத்தியச ஊழியம், பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்கிறார். 7 சபை காலமாக செய்கிறார். 7 சர்ச்சஸாக செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் வந்து அது வந்து என்ன சொன்னால் மெடிட்டரேஷனல் ஒர்க்கு, ரெடெம்ப்ஷனுடைய ஒரு பகுதி. ரெடெம்ப்ஷன் 3 பகுதியாக இருக்கிறது. முதலாவது கிரயத்தை செலுத்துவது, ரெண்டாவது பரிந்து பேசுவது. 7 சர்ச்சஸாக இயேசு கிறிஸ்து இவங்களுடைய பாவங்களுக்காக குறைகளுக்காக பரிந்து பேசினார். ஏனென்றால் சத்தியம் பரிபூர்ணமாக வெளிப்படவில்லை. இப்பொழுது அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக இறங்கி வந்திருக்கிறார்? முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துவது. ஹல்லேலூயா. அன்வெயிலிங் ஆஃப் காட். தேவன் தன்னை வெளிப்படுத்துவது. உங்க வாழ்க்கையில் இருக்க முத்திரையை திறந்து நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள், எங்க போறீர்கள் என்று இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய அழகை நீங்க இந்த கண்ணாடியில பாக்குறீங்க. ஹவ் ஃபேர் யூ ஆர். எவ்வளவு அழகாக இருக்கிறீங்க, எவ்வளவு மேடு என்ன லைஃபுக்கு மேட்ச் ஆகுது. நான் தேவனுடைய பார்வையில் அழகா இருக்கிறேன். உங்களை குறித்து நீங்கள் வந்து சந்தோஷப்பட வேண்டியதா இருக்கும். உங்களை குறித்து நீங்க சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் என்ன என்ன அழகாய லைஃப் மேட்ச் ஆகுது. பாஸ்டர் பண்ற பசங்க அப்படியே முதலிருந்து கடைசி வரைக்கும் எனக்கு டேலி ஆகுது. கண்ணாடியில பார்க்க பார்க்க நம்ம எவ்வளவு அழகாய் இருக்கிறோம் என்பதை அறிகிறோம். ஹல்லேலூயா. இது அவர் இறங்கி வந்து முத்திரைகளை திறந்திருக்கார். நம்ம லைஃப்ல இருக்க முத்திரைகள் உடைக்கப்பட்டது. நம்முடைய புஸ்தகம் நம்முடைய வாழ்க்கையா இருந்து ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அது சீல்டு புக் அல்ல, அது ஓபன் புக்கா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா மிஸ்ட்ரியும் ரிவீல் பண்ணிவிட்டார். நம்மளை குளத்தில் கொண்டு வந்த எல்லா மிஸ்ட்ரியும் இப்பொழுது அவர் மேலே நம்மளை குளோரிபிகேஷன் கொண்டு போக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மகிமை அடைவதற்காக இறங்கி வந்திருக்கிறார். கடைசி காலத்தில் இந்த சுதந்திரம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க எது நோக்கி இருந்தாங்க, நமக்கு வரப்போகிறது. அதான் திஸ் இஸ் அவர் குளோரிபிகேஷன். இது மகிமை அடைய வேண்டிய வேலை. உலக வாழ்க்கை எப்படினாலும் எல்லாருக்கும் ஓடிற போது. ரோட்டில் பிளாட்பாரத்தில் இருக்கிறவனும் அவனும் காலத்தை தள்ளுறான் செய்கிறான். கூலி வேலை பார்க்குறவனும் காலத்தத்தால் தான் செய்கிறான். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவனும் காலத்தத்தால் தான் செய்கிறாங்க. எல்லாருக்கும் லைஃப் எப்படினாலும் ஓடி ஆகணும். டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அந்த இதை நம்ம அடையணுமே. ஹல்லேலூயா. நம்ம பட்ட பிரயாசங்கள் வீணாக போகக்கூடாது. நம்ம குளோரிஃபிகேஷன் அடைய வேண்டும். ஆமென். கிளவுட் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி அவர் மேகத்தில் போனார், அப்படியே மேகத்தில் மறுபடியும் வருவா. இவன் மனுஷகுமார மிகுந்த வல்லமையோடு கூட, அவர் தூதல்லோடு கூட அவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. 3 phases of the redemption. முதலாவது பர்ச்சேசிங் ஒர்க், ரெண்டாவது மெடிட்டரேனியல் ஒர்க், மூணாவது கிளைமிங் ஒர்க். ஹல்லேலூயா. கமிங் இன் அ கிளவுட். மேகத்திலே வந்திருக்கிறார். ஆமென். இட் இஸ் அ டைம் ஃபார் க்ளோரி. ஹல்லேலூயா. இது மகிமை அடைய வேண்டிய நேரம். இன்னும் கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள் இல்லை. ஆபிரகாமை நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாம் வந்து யூ ஊர் என்ற கல்தேயிலிருந்து கர்த்தர் அவனை அழைத்தார். அதே 15:7 உன்னை ஊர் என்ற கல்தேயிலிருந்து, ஈராக்கில் இன்னைக்கும் ஆபிரகாம் வாழ்ந்த ஊருக்கு பேர் ஊர் தான் பேரும், இன்னைக்கும் அதே பேர் தான் இருக்கு. யூ ஆர் ஊர் என்ற அந்த கல்தேயிலிருந்து கர்த்தர் அவனை அழைத்தார். அப்பொழுது டைம் ஆஃப் குளோரிபிகேஷன் கிடையாது. இட் இஸ் நாட் த ஹவர் ஆஃப் குளோரிபிகேஷன். பின்பு ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏல் சடையாக வெளிப்படுத்துகிறார். மெல்கிசிதேக்காக வெளிப்படுத்துகிறார். யெகோவாயிராக வெளிப்படுத்துகிறார். இப்படி அவர் ஆண்ட வெளிப்படுத்தும் பொழுது அது வந்து சாங்டிபிகேஷன் டைம், அது வந்து குளோரிபிகேஷன் டைம் கிடையாது. இட் வாஸ் இன் த டைம் ஃபார் த பாடி. பின்பு என்ன சென்றால் அவனுடைய பேர் மாற்றப்படுது. ஆபிராமை வந்து ஆபிரகாம் மாற்றும் பொழுது அதான் நியூ பேர்த். அவனுக்கு மறுபிறப்பு ஏற்பட்டது.
அதுவும் டைம் ஆஃப் குளோரிபிகேஷன் அல்ல. பின்பு அவர் தூதர்களோடு வரும் பொழுது அது டைம் ஆஃப் குளோரிபிகேஷன். ஹல்லேலூயா. அது அவன் பதினெட்டாம் அதிகாரத்தில் வரும் பொழுது அவன் கூட வாசலில் இருக்கும் பொழுது கர்த்தர் ரெண்டு தூதர்களோடு கூட வருகிறார். அவனுடைய கூடாரத்தை கிராஸ் பண்ண போகும் பொழுது இவன் ஓடி போய் அதில் ஒருத்தர் கர்த்தர் மத்தியில் இருக்கிற கர்த்தர் பாதத்தில் விழுந்து அடி என்னை வீட்டில் வந்து கொஞ்சம் அப்பம் புசித்து கொஞ்சம் இலைப்பாடி போக வேண்டும் சொல்லும் பொழுது அப்பொழுது என்ன சென்றால் இதோ சொல் சாராளோடு கூட பேசுகிறார். ஒரு பிராண உற்பத்தி காலத்தில் நீ ஒரு குமாரனை பெற்றிருப்பாய். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். அந்த டைம் வரும்போது உனக்கு ஒரு குமாரன் இருப்பான்னு சொன்ன ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அவனுடைய பாடி சேஞ்ச் வந்துட்டு. ஹல்லேலூயா. அதே போல தூதர்கள் வந்திருக்கிறார்கள். செவன் ஏஞ்சல்ஸோடு ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். கிளவுட்ல வந்திருக்கிறார். இட் இஸ் எ டைம் ஆஃப் குளோரிபிகேஷன். ஹல்லேலூயா. இட் இஸ் எ ஹவர் ஆஃப் குளோரிபிகேஷன். மார்ட்டின் லூத்தர் காலத்தில் அல்ல அது, ஊர் என்ற கல்தேயில இருந்து அழைக்கப்பட்டது. இதோ வெஸ்லி காலத்தில் அல்ல அல்லது பெந்தகோஸ்த காலத்தில் வரல, இப்போ வந்திருக்கிறாரு. இஸ் எ ஹவர் ஆஃப் குளோரிபிகேஷன். ஹல்லேலூயா. ஏஞ்சல்ஸோடு ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகும்போது இட்ஸ் எ ஹவர் ஆஃப் குளோரிபிகேஷன். அவனுக்கு பாடி சேஞ்ச் ஆக வேண்டிய நேரம் பாருங்க எவ்வளோ அழகாக டேலி ஆகுது. நவ் வி ஆர் சீட்டட் இன் ஹெவன்லி பிளேசஸ் இன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். இதோ இயேசு கிறிஸ்துவோடு நாம இப்பொழுது உன்னதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இதோ உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து செய்தார். நோவா இந்த வேர்ல்டு முதலாவது நோவா பழைய உலகத்தில் இருக்கிறான். நோவாவுடைய ஸ்டேஜை பாருங்க. நோவா பழைய உலகத்தில் இருக்கும்பொழுது என்ன அந்த லேண்ட் இஸ் ஃபில்டு வித் வயலன்ஸ்னு எழுதியிருக்கு. வயல்லா வயலன்ஸ் தீவிரவாதம். நோவா காலத்தில் தீவிரவாதம். இன்னைக்கு வந்து தீவிரவாதம் அதிகமாயிட்டு தான் வருது, குறையலை. அங்கங்கே குண்டு வெடிப்பு தான். எல்லாம் கட்டடத்தெலாம் இடித்து போட்டு நாச வேலை பண்ணிடுவாங்க ஐஎஸ் தீவிரவாதிகள். நாட்டையே சிரியா நாடு, ஈராக்கு எல்லாமே, என்ன லிபியா எல்லாமே தீவிரவாதத்தால் அழிஞ்சு கிடக்குது. நம்ம இந்தியாவில் பரவாயில்ல, நல்ல மாதிரி இருக்கிறோம். அவங்கெல்லாம் அழிஞ்சு எத்தனை பேரை செத்து, குழந்தைகள் தாய் தப்பன் செத்து, எல்லாம் ரொம்ப தண்ணி கூட கிடைக்காம சாப்பாடு கூட கிடைக்காம இருக்குது. பிபிசி நியூஸில் நீங்கள் பாருங்க. அதனால் பாருங்கள் இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்குது. லேண்ட் இஸ் ஃபில்டு வித் வயலன்ஸ். முஸ்லீம் தீவிரவாதிகள், இன்னும் பல விதமான தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. உலகம் அழிஞ்சு கொண்டிருக்கிறது. நோவா காலத்தை போல அட்வான்ஸ் சயின்ஸ்ல வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருக்கிறது. இப்படியாப்பட்ட ஒரு காலத்துல நோவா ஓல்டு வேர்ல்ட்ல ஜீவிக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஓல்டு வேர்ல்ட்ல ஜீவிக்கிறோம். அதன் மீன்பு இருந்தா நோவா ஆர்க்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆர்க்ல வந்துட்டோம். ஹல்லேலூயா. ஆர்க் வந்து வேர்ட் ஆஃப் காட் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஆர்க்குள்ள இருக்கிறோம். இவ பேழைக்குள்ள இருக்கிறோம். பின்பு நோவா என்ன செய்யறாங்க என்றால் நியூ வேர்ல்டு எதிர்நோக்கி இருக்கிறோம். ஓல்டு வேர்ல்ட்ல இருந்து ஆர்க் வந்து அதுக்கு பிறகு நியூ வேர்ல்டு. 3 ஸ்டேஜஸ் பாருங்க. உங்களுடைய அழகை இதில் பாருங்க. உங்களுடைய அழகு இன்னர் பியூட்டியை பாருங்க. நான் ஓல்டு வேர்ல்ட்ல இருக்கிறேன். நான் ஓல்டு வேர்ல்ட்ல இருந்தாலும் நான் இப்போ ஆர்க்குள்ளே வந்துட்டேன். ரெயின் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. நான் மழைக்காக காத்திருந்தேன். 40 நாள் மழை வந்தால் தான் பேழை லிட்டர் ஆகும். இதை ரெயின் இஸ் ஆல்ரெடி ஓவர். இப்பொழுது என்னென்னா நியூ வேர்ல்டுக்கு போகணும். ஹல்லேலூயா. நியூ வேர்ல்டுக்கு போகிறது ஒரு அத்தாச்சி வேணுமே, எவிடன்ஸ் வேணுமே. அதுக்காக என்ன புறாவை விடுறான். ஒரு முறை புறாவை விட, மூணு முறை புறாவை விடுதான். முதல்ல ஒரு முறை புறாவை விடும்பொழுது அதை எங்கெல்லாம் சுற்றி பறந்துட்டு மறுபடியும் வந்துச்சு. அதுக்கு பேர் ரெண்டாவது புறாவை விடும்பொழுது ஒலிவ இலையை வந்து அது வாயில ஒலிவ இலையை கொண்டு வருது. அப்போ கோபாக்கினே முடிந்து விட்டது. நியூ வேர்ல்டு வந்துட்டு. ஹல்லேலூயா. மரம் துளுத்துட்டு. ஹல்லேலூயா. நம்ம சீக்கிரத்தில் அங்கே போக போகிறோம். ஹல்லேலூயா. இவ்வளோ நாளும் பேழையில் 1 வருஷம் 1 மாதம் அடப்பட்டு கிடக்கிறோம். இப்பொழுது நம்ம வார்த்தையில் அடப்பட்டு கிடக்கிறோம். பாஸ்டர் வேற நிறைய ஒழுங்கு சொல்றாரு. கையை காலை கட்டி இருக்கணும், கையை காலை நீட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. இதோ நம்ம அடப்பட்டு கிடக்கிறோம். நோவா அடப்பட்டு கிடந்தா அதன் மீன் நியூ வேர்ல்டு வரப்போகுது. ஹல்லேலூயா. இதோ புறா எங்க வந்து ஒலிவ இலையை கொண்டு வந்து விட்டது. ஹல்லேலூயா. அத்தாச்சி 3வது முறை ஓடும் பொழுது புறா வரவே இல்லை. நியூ வேர்ல்டு வந்துட்டு. ஹல்லேலூயா. அந்த எவிடன்ஸும் வந்துட்டு. ஹல்லேலூயா. என்னைக்கு நம்ம நியூ வேர்ல்டுல நம்ம போறோம், லாஸ்ட் ட்ரம்ப் வரும்பொழுது நம்ம நியூ வேர்ல்டுல போயிருவோம். ஹல்லேலூயா. இந்த பாடியில இல்ல, குளோரிஃபைட் பாடி. ஹல்லேலூயா. இந்த உலகம் புதுப்பிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா.
இது ஏடேனா மாறி இருக்கும். இந்த இப்ப வந்து ஓல்டு வேல்ல இருக்கிறோம், நம்ம ஒரு நாள்ல நியூ வேல்டுக்கு வருவோம். ஹலேலூயா. வேலைக்குள்ள போய் புறா நம்மள என்ன சென்றால் அந்த டவு மினிஸ்ட்ரி ஆனது, அந்த பசுத்தாவின ஊழியம் வந்து நம்மளை வந்து இந்த உலகத்துக்கு மறுபடியும் கொண்டு வரும். 1000 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வோம். ஹலேலூயா. We are king and priest தான் இருக்கிறோம். ஹலேலூயா. இந்த நியூ பேர்த் இதெல்லாம் கொண்டு வருது. இது நம்ம அப்பா இயேசு கிறிஸ்து, நம்ம நேச்சுரல் ஃபாதர் கிடையாது. நேச்சுரல் ஃபாதர் ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருப்பாரு, ஒரு வீடை கொடுத்திருப்பார். அதால ஃபாதர் அதால செய்ய முடியாது, அவங்களையும் நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. நமக்கு என்ன கிரேஸ் கிடைச்சிருக்கோ அதுக்கு தான் சோத்திரம் பண்ணும். ஆனா அப்படி தந்தா கூட அது அழிஞ்சு போகும். நம்ம ஃபாதர் ஹெவன்லி ஃபாதர் நமக்கு மில்லினியம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. கூகுள் மேப்ல போனீங்கன்னா உங்க வீடு எங்க இருக்குது, உங்க தெரு எங்க இருக்கு, உங்க வீடு எங்க இருக்கு, இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். கூகுள் மேப் அவன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான், ஒரு சாப்ட்வேர் பண்ணி வச்சிருக்கிறான். அந்த சாப்ட்வேர் வந்து அது வந்து நீங்க எங்க இருக்கிறீங்க, இப்ப எங்க இருக்கிறீங்க, உங்க வீடு எங்க இருக்குது, அங்க அமெரிக்கால இருந்துட்டே நம்மளை எல்லாத்தையுமே அவங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா, நெட்ல உங்க நான் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். உங்கள் சர்ச்சி உங்களுடைய இது எல்லாமே நெட்டில் நான் பார்த்தேன். பாருங்கள், இப்போ அப்படி ப்ரோக்ராம் இதுவரைக்கும் அப்படி வரல. அதே மாதிரி மனுஷன் ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சி அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணும்பொழுது என்ன பண்ணும், கார் எங்கே இருக்குது, நம்ம ஒரு கால் டாக்ஸினா அந்த கால் டாக்ஸி எங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது நமக்கு தெரியும். நம்ம எங்கேருந்து கால் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு நம்ம அட்ரஸை சொல்லான்டான், கரெக்டாக வந்து நிற்கிறான். இது ஒரு சாஃப்ட்வேர் அப்படி இருக்குது. அதே போல ஆண்டவருடைய ப்ரோக்ராம், காட்ஸ் ப்ரோக்ராம், அவருடைய சாஃப்ட்வேர். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் எங்க இருக்கான்னு தெரியுமா? ஈஸியா லொகேட் பண்ணிடுவார், ஒவ்வொரு நிமிஷம் லொகேட் பண்ணிடுவார். நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? நீங்க சர்ச்சில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதோ குளோரி, ஹவர் ஆஃப் குளோரிபிகேஷன் ரெண்டாவது பாகம் போதிக்கிறார். ஆண்டவர் எங்க பாத்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. வாய்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனுக்கே அவ்வளவு ஞானம் இருக்கும் என்றால் தேவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும்? தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம டிராவலிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், என்னட்ட இந்த ஏர்த்துல இருந்து குளோரிபிகேஷனுக்கு. ஹல்லேலூயா. The people are traveling from earth to glory. இந்த பூமியில இருந்து மகிமை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். Traveling under the message. இந்த செய்தியிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். Bring you right face to face Jesus. Hallelujah. இயேசுவை முகமுகமாய் காணுவதற்காக நீங்க போய்கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரசங்கம் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்குது, நான் கொஞ்சம் சுருக்க விரும்புகிறேன். அருமையான என்ன சென்றால் குறிப்பிட்ட நேரத்தில் நான் பிரசங்கத்தை முடிக்க வேண்டும் என்று நான் பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் எப்பொழுதுமே தன்னை மறைச்சிக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. Jesus didn't plan to stay invisible to us all the time. Yesu Christ's plan enna na eppozhudume avar kaana koodadavara irukkanum, avar thanna marachikitte irukkanumni avar virumbala. 2000 varshama avar maranji irukkar, invisible a irukkar, ana avar oru time appoint pannirukkar. Hallelujah. He had an appointed time. அப்பொழுது அவளுடைய இன்டென்ஷன் என்னன்னா என்னுடைய பிள்ளைகள் என்ன நேரா பார்க்கணும், ஹல்லேலூயா, என்னை முகமுகமா பார்க்கணும், என்னோடு கூட நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே மறைஞ்சிருக்க விரும்பல. இப்பொழுது அந்த ஹவர் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 2000 வருஷமாக அவர் இன்விசிபிளா இருந்த நம்ம என்ன செய்தோம் என்றால் அவரை எப்படி பார்த்தோம், இந்த வேடல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகா இருக்கிறார், அவருடைய குணாதிசயம் என்ன. God is so good. Hallelujah. God is so good to me. God is sweeter. Jesus is sweeter. Hallelujah. Every day he is sweeter. Hallelujah. ஒவ்வொரு நாளும் இனிமையானவரா இருக்கிறார். எங்கிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு, அவர் நல்லவர் தான். நான் எப்பவுமே அப்படிதான் ஃபீல் பண்ணுவேன். இயேசு எப்பொழுதுமே ஸ்வீட்டானவர், இனிமையானவர். ஹல்லேலூயா. நம்மகிட்ட தான் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, தௌசண்ட் தௌசண்ட் மிஸ்டேக் இருக்குது, அவர் நல்லவர் தான். ஒவ்வொரு நாளும் 40 இயர்ஸ் இயேசு எனக்கு ஸ்வீட்டரா இருக்கிறார், இயேசு எனக்கு நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை கைவிடவில்லை. ஆமென்.
அவரை நான் இப்பொழுது வார்த்தையிலே காண்கிறேன். ரொம்ப அவரை வந்து முகமுகமா இன்னைக்கு வார்த்தையிலே காண்கிறேன், தத்ரூபமாக வார்த்தையிலே காண்கிறேன். இந்த வேர்டு, இந்த புல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து இயேசு கிறிஸ்துவை அன்வெயிலிங் ஆஃப் காட். God is the mystery of God revealed. Christ is the mystery of God revealed. Greater than Solomon is here. Hallelujah. இந்த செய்திகளை நாம படிக்கும் பொழுது தீர்க்கதரிசி என்ன சொல்றார், இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளியரங்கமான காட்சியாய் கொண்டு வருகிறார். இப்பொழுது ஒவ்வொரு பிரசங்கமும் இயேசு கிறிஸ்துவை நமக்கு முகமுகமாக காண்பிக்கிறது. வேர்டு மூலமா நம்ம பார்க்கிறோம். Hallelujah. Human hearts வந்து மனுஷனுடைய இருதயமானது always long for to see him. எல்லாம் இயேசுவை நாம் காண வேண்டும் என்று விரும்புகிறோம். எத்தனை பேர் நீங்க இயேசுவை காண வேண்டும் விரும்புகிறீங்க? நம்முடைய மனித இருதயமானது இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறோம். உங்க குழந்தை அயல்நாட்டில் இருந்துச்சு அல்லது தூரத்தில் ஒர்க் பண்றான்னா மகன் எப்போ வருவான்னு நீங்க பார்ப்பீங்க. உங்க மகனை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். அறிவழகன் ஜெயிலில் இருக்கிறார் ராஜீவ்காந்தியை கொலை செய்த நிமித்தமாக. அவங்க அம்மா வயசாகி போச்சு, இப்போ பரோலில் வந்திருக்கிறார். அந்த மகனை பார்த்தது அந்த தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மகனுக்கு நிரந்தரமான விடுதலை கிடைச்சா. இப்பொழுது அவன் இளமெல்லாம் போயிடுச்சு, இளமையில் போனால் இப்போ இளமெல்லாம் முடிஞ்சு போகுது, 40 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடும், அவனுக்கு ஒரு கல்யாணம் கட்டி வைக்கணும் அப்படின்னு அந்த தாய் ஆசைப்படுது. இது ஹியூமன் ஹார்ட்ஸ். ஹியூமன் பார்ட்டி தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. ஆனால் வந்து நம்மளுடைய ஹார்ட் வந்து இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறது. ஹல்லேலூயா. ஹெவன்லி ஃபாதர், நீங்க நீ பார்த்து ஹெவன்லி ஃபாதர், உங்க வாழ்க்கையை அவர் தான் அமைச்சிருக்கிறார், உங்களுக்கு அவர் ஸ்வீட்டரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால உங்க ஹெவன்லி ஃபாதரை பார்க்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய ஹார்ட் லாங்கிங் ஃபார் டு சீ ஹிம். ஹல்லேலூயா. அவர் இப்பொழுது நம்ம வேர்ல பார்த்து மகிழுகிறோம், அவரை கம்ப்ளீட்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நம்முடைய விவாகம் செய்ய போகிற நம்முடைய கணவர், நம்முடைய ஹஸ்பண்ட், இதோ நம்முடைய பிரைட் குரூம், நம்ம இப்ப நல்ல ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அப்படி இருப்பாரா இப்படி இருப்பாரா அப்படின்னு நம்ம நினைக்கல. அவர் எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய குணார், நான் விவாகம் செய்ய போகிற அந்த ஹஸ்பண்ட், அவர் மாப்பிள்ள வந்து எப்படியாப்பட்டவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு நேசிப்பார் என்று எனக்கு நல்லா தெரியும். இந்த வேர்டு மூலமா நான் எல்லாம் நல்லா தெரிஞ்சிட்டேன். ஒரு நாள் நான் அவரை பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம், அவரோடு கூட வாழ்ந்தால் எவ்வளவு சந்தோஷம். இதுதான் நியூ பர்த் அடையும் பொழுது நீங்க அதை வாஞ்சிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினார். அவர் ஒரு நாளில் என்ன செய்ய என்றால் தான் தாப்பனுக்காக ஜோம் பண்ணுகிறார், பைஜாமா போட்டிருக்கிறார், ராத்திரி ஜோம் பண்ணி கண்ணீரா வடிச்சு அவருடைய சட்டலாம் நனைஞ்சு போச்சான். பாருங்க, தகப்பனாவுடைய ரட்சிப்புக்காக மகன் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. நீங்க உங்க கணவருக்காக அப்படி ஜெபிக்கிறீங்களா? நீங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தா மட்டும் போதுமா? பிரதப்பன் தகப்பனாவுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் அங்க இயேசு கிறிஸ்து அங்க வந்து நிக்கிறார். அவருடைய என்ன சொல்ல முகத்தை பார்க்கிறார். அவரு ஈஸ்ட் கிழக்க நோக்கி இருக்கிறார். காத்து வீசுகிறது, அவருடைய வஸ்திரம் அப்படி காத்துல அசைகிறது. I seen the brooms. இயேசு கிறிஸ்து பிரதர் பெர்னாமே எட்டி பார்க்கல. அதனால அவர் எப்படினாலும் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறார் என்றால் மேபி ஐ கால் ஹிம், நான் அவரை கூப்பிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு when I said Jesus, இயேசுவே அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே இயேசு அவரை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. நான் அவரை பார்க்கும்பொழுது அவருடைய முகம் ஹாப்மேன் எங்க வரைஞ்ச அந்த முகம் போல இருந்தது என்று சொல்லுகிறார். அவருடைய முகத்துல குணாதிசயம், அன்பு, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், எல்லா விதமான நற்குணங்களும் இருக்கிறது. ஒரு ஓவியனாலும் அவருடைய முகத்தை தத்ரூபமாக வரைய முடியாது, அவ்வளோ குணாதிசயங்கள் அவர்கிட்ட இருக்கிறது என்று அங்க தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறார். ஆனால் his face had characteristics no artist could draw or paint. எந்த ஆர்டிஸ்டும் வரைய முடியாது, பெயிண்ட் பண்ண முடியாது. ஆனா அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னால், yet with enough power that would speak it, அவர் ஒரு வார்த்தை பேசினால்
it would turn the world over. Walajame talagida peer. Avlo vallame irukku. Hallelujah. Adha namude neser. Hallelujah. Adha namai heavenly father. Hallelujah. The human heart vandu avare kaana vendum endru verugiru. Avare kaana vendum endra aasai illadhavanga avare sandhikka mudiyadhu. வார்த்தையில இப்பொழுது நம்ம காண்கிறோம், ஒரு நாளிலே நம்ம முகமுகமாய் காண்போம். ஹல்லேலூயா. வார்த்தையில அவளை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். இதுவரைக்கும் வாழ்ந்த கிறிஸ்தவங்களை இவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, இப்பொழுது அந்த அந்த ப்ராஃபிட் மெசேஜ் வந்து இயேசு கிறிஸ்துவை நமக்கு தத்ரூபமா காமித்து விட்டார். அவர் இப்படிதான் இருப்பார் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. ஆனா ஒரு முகத்தை நம்ம பார்க்க 2000 இயராக தானே மறைச்சி கொண்டே இருக்கிறார். அவரை நம்ம பார்க்கும் பொழுது நாமும் அவரை போலவே இருப்போம். அவர் குளோரிஃபைடா இருக்கும் பொழுது நாமும் குளோரிஃபைடா இருப்போம். ஹல்லேலூயா. 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படை. நம்ம இப்ப நீ பார்த்து அடைஞ்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஹெவன்லி ஃபாதர், நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இன்னும் அவர் நாம் இனி எவ்விதமா இருப்போம் என்று எண்ணுவார். அவர் வரும், அவர் வெளிப்படும் போது நாமும் அவருக்கு ஒப்பா இருப்போம். ஹல்லேலூயா. அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம அவரை தரிசிப்பா, அவர் குளோரிஃபைடா இருக்கு, பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கும் பொழுது நம்ம பியூட்டிஃபுல்லா இருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறோம். இப்பொழுது நம்ம வார்த்தையிலே காண்கிறோம், வார்த்தையிலே அவரை முழுசுமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நம்முடைய பிரைட் குரூம் ஜீசஸ் கிரைஸ்ட் எவ்வளவு நல்லது, எவ்வளவு அவர் நம்ம மேல கரிசனையா இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கை குறித்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கூகுள் சர்ச் மூலமா பார்க்க முடிஞ்சுன்னா இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்க முடியும்? ரோட் மேப் சொல்லுகிறது, இப்ப நீ வந்து திருச்சியில வந்திருக்கிற, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், இத்தனை மைல் இருக்குது மதுரைக்கு போகணும்னா, அப்படி சொல்லும் பொழுது இப்ப நம்ம எவ்வளவு பக்கத்துல வந்துட்டோம். இட்ஸ் எ ஹவர் ஆஃப் குளோரிஃபிகேஷன். ஹல்லேலூயா. இவன் எல்லாமே நிறைவேறிட்டு நம்ம எவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம். அதனால ரோடு போடுறவன் அளந்து அளந்து இதை என்ன செஞ்சுக்கான்னா, அங்க கல்லு நட்டி வச்சிருக்கிறான், போர்டு போட்டிருக்கிறான், இது வந்து திருச்சி இன்னும் சொன்னா இன்னொரு 60-70 மைல் தான் இருக்கு மதுரை போறதுக்கு அப்படின்னு அது சொல்லுதுன்னா, இந்த பைபிள் நமக்கு வந்து என்ன சொல்லுது? நீங்க எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறீங்க? பரிசுத்தாவி ஊற்றப்பட்டிருந்து, சபை ஆரம்பிக்கப்படுது, அது எவ்வளவு தூரம் வந்திருக்குது? இப்ப சைன் போர்டு என்ன சொல்லுது? இட் இஸ் எ ஹவர் ஆஃப் குளோரிஃபிகேஷன். இப்பொழுது அவர் கிளைமிங் ஒர்க்குக்காக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பர்சேஸ் பண்ணார், மெடிடேஷன் ஒர்க் செய்தார், பரிந்து பேசுகிறார், வேலை செய்வார். இப்பொழுது அவர் கிளைமிங் ஒர்க்குக்காக வந்திருக்கிறார். இட் இஸ் எ டைம், இட் இஸ் ஹவர் ஆஃப் குளோரிஃபிகேஷன். ஹல்லேலூயா. இந்த ரோட் மேப் சொல்லுது, நம்ம பக்கத்துல நெருங்கிட்டோம். ஹல்லேலூயா. இப்பொழுது உதாரணத்தை சொல்லி முடிச்சிருக்கேன். ரெபேக்காவை நம்ம பார்க்கும் பொழுது மெசேஞ்சர் எலியேசர் வந்து வந்த காரியத்தை சொல்லாமல் சாப்பிட மாட்டேன், சாப்பாடு வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னா, வந்த காரியத்தை சொன்ன பிறகு தான் சாப்பாடு, இல்லை சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பேசலாம், இல்லை வந்த காரியத்தை சொல்லாமல் சாப்பிட முடியாது. நான் வந்து எதுக்காக வந்திருக்கிறேன்? மேரேஜ் அலைன்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். ஒரு மேரேஜ் அலைன்ஸை ஏற்பாடு செய்யும்படியா வந்திருக்கேன். என்னுடைய எஜமான் சொல்லியிருக்கிறார், அவருடைய மகன் ஈசாக்கு ஒரே ஒரு குமாரன், அவருக்கு கொஞ்சம் கத்தர் இப்படி அவரோடு கூட டீல் பண்ணார், அவருடைய மகன் இவ்விதமாக ஒப்பு கொடுத்துருக்கிறார், ரொம்ப அழகாக இருப்பார், எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவருக்கு தான், எல்லா பிளஸ்ஸிங்கும் அவருக்கு தான். அதெல்லாம் பேக்கா கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவங்க அம்மா அப்பா என்ன பெத்துவேலும் என்னஞ்சார், இதோ லாபான் எல்லாத்தையும் அவர் பேசிக்கிட்டு அவள் பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கா, நின்றுகிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறா. முதல்ல இருந்து என்ன அவங்க சொன்னது எலியாச சொல்றத கடைசி வரைக்கும் கேட்கிறா. ஹல்லேலூயா. கிரைசிஸ் ஆஃப் மிஸ்ட்ரி ஆஃப் காட் ரிவீல்ட் பை தி பேனா பிரசங்கத்தை நம்ம கேட்கிறோம். அன்வெயிலிங் ஆஃப் காட் கிரேட்டர் தென் சாலமன். ஹல்லேலூயா. ஹூ டு யூ சே திஸ், இவர் யார் என்று சொல்லுகிறீர்கள்? தி மாஸ்டர் பீஸ், சிறந்த வேலைப்பாடு. இந்த மெசேஜ் எல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்டவர் என்பதை அறிகிறோம். ஹல்லேலூயா. அதனால வேர்டில் வந்து இந்த வேர்டில் இருந்தே நாம்
அவள் வந்து personified in his heart. அந்த ஈசாக்கு எப்படி தான் மனசுலயே அவளுக்கு பிம்பம் உண்டாயிட்டு. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஈசாக்கு எப்படி இருக்கு பாருந்த அந்த தோற்றம் அவளுடைய ஹார்ட்ல உண்டாயிட்டு. ஹல்லேலூயா. அதே போலத்தான் இன்னைக்கு நம்ம வேட கேட்க கேட்க வார்த்தையை கேட்க கேட்க இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து நம்முடைய ஹார்ட்ல நம்ம அந்த தோற்றத்தை அந்த படம் பிடித்து விட்டோம். ஹல்லேலூயா. அதன் பின்பு என்ன நீ போறியான்னு கேட்கும் பொழுது போகிறேன் சொல்கிற ஒட்டகத்துல போக பொழுது ஏப்பா அந்த என்ன சென்றால் கிட்டத்தட்ட 500 மைல் ஒட்டகத்துல போகணும். மெசபத்தியாம்ல இருந்து இதை என்ன சென்றால் அந்த பெயர் சபா வரைக்கும் போகணும் தான். லஹோவாயிரே என்ற துறவுலே அந்த இதில் அங்கே வாசம் பண்ணுகிறேன். அதனால பார்க்கும் பொழுது இப்பொழுது என்ன செய்ய எவ்வளவு நேரம் ஆகிட்டது எப்போது எப்பொழுது அவரையெல்லாம் அவளுக்கு மனசுல இருக்கு. எல்லாம் மனசுல இருக்கு. ஈசாக்கு எப்படிப்பட்டவர் எல்லாத்தையும் எலியேச சொல்லிட்டார். அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாத்தையும் அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும் அந்த வீடு அவங்களுக்கு எல்லாம் அங்கே என்ன அவங்களுக்கு ஆசி இருக்குது என்ன சொத்து இருக்குது என்ன இருக்குது எல்லாமே மென்டல் பிக்சர் அவளுக்குள்ள வந்துட்டு. ஈசாக்கை பற்றிய மென்டல் பிக்சர் வந்துட்டு. அதே போல நம்முடைய ஃபியூச்சர் ஹோம் என்ன ஹல்லேலூயா. இவர் நம்முடைய மனவாளன் இயேசு கிறிஸ்து யார் என்று ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்க கேட்க இத்தனை வருஷமா நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மென்டல் பிக்சர் அங்க வந்து விட்டது. ஹல்லேலூயா. மனசுல அது பதிந்து விட்டது. இப்பொழுது ஒட்டகத்துல போகும் பொழுது என்ன சொன்னால் மனவாளனை கவலை பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நான் அவர்கிட்ட போயிருவேன். ஹல்லேலூயா. இதோ பக்கத்துல வந்து விட்டது. சாயங்கால வேளையில அவன் தியானம் பண்ண லகோவாயிரே இந்த துறவண்டையில வரும் பொழுது அங்க தூரத்துல வருது யாரு? அவர்தான் என்னுடைய எஜமான். ஹல்லேலூயா. இத பண்ண என்ன சொல்லுவாரு? அவர்தான் என்னுடைய எஜமான். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லுவேன்? அந்த இயேசுதான் என்னுடைய எஜமான். He is my master. ஹல்லேலூயா. உடனே அவளுக்கு கொட்டகத்தை விட்டு இறங்கி தன்னை முக்காடிட்டு கொண்டாள். அவன் வந்து என்ன கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ரெபேக்கா வருகிறாள். இதோ அவளை வந்து என்ன சென்றால் தன்னுடைய தாயின் வீட்டிலே கொண்டு சென்று அவளுடைய அன்பா இருந்தான் என்று பைபிள்ல நம்ம 24 கடைசி சில வசனங்களிலே ஆதியாமத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதே போல இப்பொழுது நமக்கு அந்த லாங்கிங் வரணும், அந்த ஆசை வர வேண்டும். இட்ஸ் எ டைம் ஆஃப் குளோரிஃபிகேஷன். ஹல்லேலூயா. இதை மெசேஜ் எல்லாம் கேட்டாச்சு, நிறைய மெசேஜ் கேட்டாச்சு. நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிஞ்சிட்டோம். நம்மளுடைய மனசுல அவர் எப்படி இருப்பார்னு பதிஞ்சிட்டோம். அந்த மென்டல் பிக்சர் வந்துட்டு. ஆனா பார்க்கலையே அவரை. பார்க்கறதுக்கு என்ன சொன்னால் அவர் இறங்கி வர்றாரு. ஹல்லேலூயா. மேங்களை வந்திருக்கிறாரு. இப்பொழுது என்ன யுனைட்டிங் டைம். ஹல்லேலூயா. சந்திக்கும் பொழுது அவரை ஒரு நாளிலே சந்திப்போம். ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னை மறைச்சி இருக்கணுமே இல்லை. அந்த இப்பொழுது அந்த பீரியடா இருக்கிறது, இன்விசிபிளா இருக்கிறார். ஒரு நாள் அவர் விசிபிளா வரும் பொழுது அவர் எப்படி குளோரிஃபைட் பாடியில இருக்கிறாரோ நாம அப்படி. அவர் எப்படி குளோரிஃபைட் பாடியில இருந்தா யாரா பார்த்தாங்களா? சீசன் பார்த்தாங்க, 40 நாள் பார்த்தாங்க. அவர் வீட்டிலிருந்து குளோரிஃபைட் பாடியில இருக்க பார்த்தாங்க. அவங்க பார்த்தாங்க, அதே அங்க பார்த்த அதே இயேசுவை, வீட்டிலிருந்த இயேசுவை நம்ம காணப்போம். அவங்க கொஞ்ச நாள் பார்த்தாங்க, நம்ம எப்பவுமே பார்க்க போறோம். அவரோடு கூட வாழ போகிறோம். அதனால நம்மளுடைய தியோபனிக்கு லிங்க் கிடைச்சிருக்கு. நீ அந்த பெர்ஃபெக்ட் பிளேஸுக்கு வா. நீ வந்து பெர்ஃபெக்ஷன் ஆட உனக்கு குளோரிஃபிகேஷன் இருக்குது. நீ அங்க போகணும் 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 போகணும்னு சொல்லுது. எத்தனை பேருக்கு அப்படி சொல்லுது? நீங்க யூ ஹியர் ஃப்ரம் யுவர் தியோபனி. அப்பொழுது உங்களுடைய தியோபனில இருந்து நீங்க கேங்க. அது ரிமோட்ல அது அந்த லிங்க் வந்திருக்கு. அதனால நம்ம பிரைடா இருப்போம் என்றால் அந்த இது வரும். அல்லது பிரைடா இல்லைன்னா அவங்க அப்படி இவங்க இப்படி அது அப்படி இப்படி இதை தான் பேசுறது. இந்த பாஸ்டர்கள் முக்கால்வாசியர் அப்படிதான் பேசுறாங்க. நம்ம குளோரிபிகேஷன் அடையணுமே, ஜனங்களை குளோரிபிகேஷனுக்கு ஆயத்தப்படுத்தணுமே. இப்பொழுது இட் இஸ் ஹவர் ஆஃப் குளோரிபிகேஷன். வேற காரியங்களை பேசக்கே நேரம் இல்லை. இப்பொழுது நம்ம அதுக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்க வேண்டும். இது லுத்தர் காலத்துல வரல, வெஸ்லி காலத்துல வரல, பெந்தகோச காலத்துல. இப்பொழுது அந்த ஹவர் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இதை ரெபேக்கால் வந்து ஒட்டகமானது அடி எடுத்து அடி எடுத்து வைக்க வைக்க அவள் வந்து இருந்தால் அந்த ஹவரை நெருங்கி கொண்டே இருக்கிறாள். இப்பொழுது முழுநாளும் மறைச்சிருந்த ஆண்டவர், பசுத்தவான்களுக்கு தரிசனமாகாத ஆண்டவர் நேரடியா நமக்கு எக்காலத்திலும் தரிசனமாவார். ஹவர் ஆஃப் குளோரிஃபிகேஷன், இட்ஸ் எ டைம் ஆஃப் குளோரிஃபிகேஷன். ஹல்லேலூயா. அவருடைய கோல் என்ன? இயேசு கிறிஸ்துவின் கோல் என்ன? நம்மளெல்லாம் குளோரிபிகேஷன்ல கொண்டு சொல்லணும். ஹல்லேலூயா. குளோரிபிகேஷன் இஸ் காட்ஸ் கோல். ஆண்டவர் உங்களை எப்படி பார்த்தார்? இந்த தோட்டத்தில் பார்த்தாரா? மகிமையிலே நம்மை பார்த்தார். தேவன் எவ்வளவு முன்னறிந்தாரோ அவளை நம்முடைய குமாரனுடைய சாயல் ஆவதற்கு முன்குறித்திருக்கிறார். அவரை போல நம்ம மாறணும்.
குமாரனுடைய சாயலாக மாற வேண்டும். எவளை எவளை முன்குறித்தார் அவளை அழைத்திருக்கிறார், எவளை அழைத்தார் அவளை நீதிமான்களாக்கிறார், எவளை நீதிமான்களாக்கிறார் அவர்களை அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆல்ரெடி சா யூ இன் க்ளோரி, நீங்க மகிமையில அவர்களோடு கூட இருப்பதை அவர் ஏற்கனவே கண்டுவிட்டார். ஹல்லேலூயா. அது விஷனா இருக்கிறது, அது ரியாலிட்டியா மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்மளாம் ஜெபிக்கலாம்.